गले रत्नभूषम् तनो मंजुवेशम् करे ज्ञानशक्तिं दरस्नेरं मासे कटिन्यस्तपाणिं शिकिष्ठं कुमारं भजेहं गुहात् अन्यदेवं न मन्ये। உங்க பேர சொன்ன உடனே அந்த ராஜவேல் பாட்டி கூண்டோட காதல போயிட்டு இன்னொரு பாத்தி நிக்கிற வாத்தியார் வந்து எம்மா நேரம் ஆகுது நாலு ஸ்பெஷாலிட்டி போடுறான் ஓசிட்டியா குடுத்துட்டு இருந்தா என் குழந்தை குட்டிங்க கறி என்னங்க நாங்க ஓசில டீ குடிக்கிறவங்களா நீ வச்ச கடைக்கு நாங்க தண்டலாக விட்டு வச்சிருக்கோமே அதான கொழுப்பு இனி மேல கிட்ட வச்சுக்கிட்டா ஆள் யாரு புச்சா இருக்கு காக்கி சட்டையை பார்த்தா கூட புரியல நான் யாருன்னு காக்கி சட்டை நம்ம பழக்கம்தான் ஆனா அதுக்குள்ள இருக்க ஆளுதான் புசு இவர் தான் புச்சா வந்திருக்கிற எச்சையே ஊருக்கு புதுசா இந்த ஊருக்கு புதுசு உத்தியோகத்துக்கு இல்ல என் பேரு கண்ணாயிரம் இது கண்ணாயிரம் சென்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல நீ எப்படியோ அப்படிதான் இந்த பேட்டைக்கு நான் வரட்டா கலக்குடா பண்ணத
கான்ஸ்டபிள் சார், இவனுக்கு முதல் உதவி பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு வா. ஓகே சார். டக்குனு பதில் சொல்லணும். நீ என்ன படிச்சிருக்க? எஸ்எஸ்எல்சி. நீ? பிஏ. நீ? பிளஸ் டூ. சண்டை போறதுக்கு எவ்வளவு பெரிய படி படிச்சீங்க? சும்மா இருங்க சார், வயித்துல கலப்பாம. குட் மார்னிங் சார். யார் இவங்க? நடுத்தரவுல துணி எடுத்து கட்டிக்கிட்டு பயங்கரமா புரட்சி பண்ணிட்டு இருந்தாங்க சார். ஆமா, எதுக்காக இவங்க கலாட்டா பண்ணாங்க? ஒரு பானை தண்ணிக்கு இன்ஸ்பெக்டர், ஒரு பானை தண்ணிக்கு. இவங்க நாட்டை பிடிக்கிறதுக்காக சண்டை போடுற ராஜ பரம்பரை இல்ல, நாட்டை ஆள்றதுக்காக சண்டை போடுற அரசியல்வாதிகள் இல்ல. ஒரு பிடி சோத்துக்கும் ஒரு கை தண்ணிக்கும் சண்டை போடுற அப்பாவி ஜனங்க சார் இவங்க. அது சரி, நீங்க யாரு? இவங்கள நானும் ஒருத்தன். 60 கோடி பாரத மக்கள்ல ஓட்டுரிமை எனக்கும் உண்டுங்கிற ஒரே ஒரு பெருமையோட வேலை கிடைக்காம அலையற பட்டதாரினா. என் பேர் பாஸ்கர். உட்காருங்க மிஸ்டர் பாஸ்கர். தேங்க்யூ பாஸ்கர். நீங்க படிச்சவங்க, நீங்களே சொல்லுங்க, தண்ணிக்காக பொம்பளைங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு சண்டை போட்டுக்கலாமா? அது தப்பு இல்லையா? இந்த கொலை சண்டையே பயங்கர நியூசன்ஸ் சார். அதான் அப்படியே ரவுண்ட் அப். இன்ஸ்பெக்டர் சார், தண்ணிக்காக பொம்பளைங்க அடிச்சு சண்டை போட்டுக்கறாங்கன்னு நீங்க எங்களை கேக்குற மாதிரி 1000 குடிசைங்க இருக்கிற எங்க இடத்துல ஒரே ஒரு தண்ணி பம்ப் வச்சிருக்காங்களே, அந்த கார்பரேஷனை பார்த்து யாராவது தட்டி கேட்டிருக்காங்களா சார்? அப்படி செஞ்சிருந்தா கொலா சண்டையை வந்திருக்காது, நாங்களும் இங்க வந்திருக்க மாட்டோம். இத பாருமா, நீங்க சொன்ன விவரத்தை எல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி வேண்டியதை செய்ய சொல்றேன். அது வரைக்கும் சண்டை போடாம அமைதியா போங்க. ஏமா, பாக்குறதுக்கு இவ்வளவு நல்லா இருக்கிய, நீ அப்படி கத்தி சண்டை போட்ட? நீ கொஞ்சம் இரு, உனக்கு தனியா புத்திமதி சொல்லணும். மத்தவங்க எல்லாம் போங்க. என்ன கண்ணாயிரா, கட்டு காய ரத்தம்லாம் ஆக்சிடென்டா? ஆட்டோவா காரா? அதெல்லாம் உனக்கு ஒண்ணாவாத? லாரி ரோட் ரோடர் ஏதாவது? ஷட் அப். அவனை லாக்கப் பத்தலு. சார், எனக்கு என்னவோ உங்க துணிச்சல் ரொம்ப பயமா இருக்கு. நீங்க இந்த ஏரியாவுக்கு புதுசுங்கிறதுனால உங்களுக்கு அவனை பத்தி தெரியல. அவன் கிட்ட மட்டும் 6 தொகுதி இருக்கு சார். அவனோட தகராறு பண்றது கரண்ட்ல கை வைக்கிறதுக்கு சமம். ஆமா ஜனக், சுயமரியாதை அடகு வச்சுட்டு வேலை செய்யறது அடிமைத்தனம், அது உத்தியோகம் ஆகாது. கங்கிராச்சுலேஷன்ஸ் இன்ஸ்பெக்டர். எதுக்கு? அக்கிரமத்தை அடக்கினத்துக்கு, நீதியை நிலைநாட்டினத்துக்கு. அது என் கடமை. உங்களுடைய இந்த உணர்ச்சி காலம் பூரா அப்படியே இருக்கணும் சார். ஏன், சந்தேகமா? இல்ல, பிரார்த்தனை. இந்த காக்கி உடுப்போட மரியாதை தெரியாம சிலர் எப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இந்த காக்கி சட்டை வீரத்தோட சின்னம், பயத்தோட மறு உருவம் இல்ல. உங்களை மாதிரி நாட்டுல உள்ள எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சிடும். நான் வரேன் இன்ஸ்பெக்டர். ஓகே சார். இந்த வெட்டி பய பேச்ச கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது செஞ்சு மாட்டிக்காதீங்க சார். இந்த கண்ணாரத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. நம்ம தான் அப்படி இப்படி கண்ணு காணாம விட்டுட்டு போயிடணும். இவனை தத்தெடுத்து வளர்க்கறான நமச்சிவாயம், அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நாளைக்கே உங்களை இங்க இருந்து மாத்திருவான் சார். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், நீங்க இங்கே இருக்கணும் தயவு செய்து. ஆமா, இவனோட தத்தப்பா பேர் என்ன சொன்ன? நமச்சிவாயம். ஜனங்களுக்கு சேவை செஞ்சு சேவை செஞ்சு இந்த உடம்பே தளர்ந்து போச்சுயா. இனிமே இந்த பொது சேவையை விட்டுட்டு தூரமா காஷ்மீர், சிம்லா, நைனிடால், டார்ஜிலிங் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் பாக்கி நேரத்தை நிம்மதியா குழுகுழுன்னு கழிக்கலாமான்னு பாக்குறேன் சார். என்ன அப்படி சொல்றீங்க? நீங்க மட்டும் அப்படி செஞ்சீங்கன்னா நான் என்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன். பசங்களுக்கு ஸ்ட்ரைக்கு, எம்எல்ஏக்களுக்கு ராஜினாமா, எடுத்ததுக்கெல்லாம் ராஜினாமா பண்றேன் ராஜினாமா பண்றேன்னு மிரட்டுறதே உங்களுக்கு பொழுதுபோக்கா போச்சுயா. ஹலோ, யாரு? ராஜதுரை சாரா? நமஸ்காரம் சார். ஒண்ணுமில்ல, இந்த புதுசா வந்திருக்கிற இன்ஜினியர் கொஞ்சம் ஓவரா ஸ்ட்ரிக்டா இருக்காரோன்னு ஒரு சிறு சந்தேகம். அதனால இந்த தண்ணி, காத்து, ஆஸ்பத்திரி, பள்ளிக்கூடம்
இதெல்லாம் இல்லாத இடமா பார்த்து அவரை மாத்தினீங்கன்னா அவரும் அங்க போய் ஃபேமிலியோட சந்தோஷமா இருப்பாரு, நானும் இங்க நிம்மதியா இருப்பேன். ஓகே சார், அடுத்த சண்டே நீங்க அன்னை கேட்டீங்களே அதோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்ப நம்ம போரிங் பம்ப் சப்ளை கான்ட்ராக்ட் விஷயமா நேற்று மேலிடத்துல பயங்கர தகராறு நடந்திருக்கு. நாம சப்ளை பண்ற பம்ப் ஒண்ணு கூட சரியா வேலை செய்யலையா, அப்படி தப்பித்தவரை ஒன்னாவது வேலை செய்யுதுங்கிறது நிரூபிச்சு காமிச்சா தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிடுறது. எம்எல்ஏ கந்தசாமி மோதியார் நேற்று சட்டசபையில சேலஞ்ச் பண்ணி பேசிருக்காரு. பம்புன்னு ஒண்ணு இருந்தா தானே அது ஒழுங்கா வேலை செய்யுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு. வெங்கடாஜலபதி நீ ஒண்ணு செய், எல்லா பம்பையும் கழட்டிட்டு பம்பெல்லாம் திருட்டு போச்சுன்னு போலீஸ்க்கு ஒரு ரிப்போர்ட் கொடு. யோ எம்எல்ஏ இதுக்கு நீதி வேணும் இல்லன்னா நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு நீ பத்திரிக்கைக்கு ஒரு ரிப்போர்ட் கொடு. என்ன நான் எதுக்கு இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். என்னப்பா சொல்றீங்க, போரிங் பம்ப் காணோம்னா அடுத்த வாரமே சட்டசபையில கேள்வி கேட்க மாட்டாங்க? தம்பி நீ என் பையன், அதனால உனக்கு மூளை சின்னதா தான் இருக்கும். நான் உங்க அப்பா இல்லையா, அதனால எனக்கு மூளை பெருசா இருக்கும். நாம பம்பு வாங்கினதாக கம்பெனி ரசீது இருக்குல்ல, அதை சர்வ பண்ணதாக இன்ஜினியர் ரசீது இருக்குல்ல, முன்சீப் கர்ணம் இவங்க கையெழுத்தெல்லாம் இருக்குல்ல, இவ்வளவு இருக்கும் போது பம்பு மட்டும் இல்லனா எப்படி? எங்கேயாவது மாயமாம் அமைஞ்சிருச்சான்னு நாமும் பதில் கேள்வி கேட்கலாம் இல்ல? தம்பி தைரியமா ரிப்போர்ட் கொடுங்க. நாட்டுல முகமூடி கொள்ளக்காரங்க ஜாஸ்தியான மாதிரி பம்பு செட்டு திருடர்கள் நடமாட்டம் அதிகமா போச்சு அப்படி நான் சட்டசபையில பிச்சு உதறிட மாட்டேனா? இந்த சலசலப்பெல்லாம் என்ன ஒன்னும் பண்ணாது, நீ போய் பேசாம ரிப்போர்ட் கொடு. ஹலோ, என்ன அப்ப அந்த புது இன்ஸ்பெக்டர்ல நம்ம கண்ணாரத்தை பிடிச்சு அடிச்சு லாக்கப்ல தள்ளிட்டாரு? அவன் நம்ம ஆளுன்னு சொல்லி இருக்க மாட்டான். அது சொன்னதுக்கு அப்புறம் தான் அடியே அதிகமா விழுந்திருக்கு. எம்எல்ஏ போன் பண்ணியா? 444-420. அது யாருங்க 420? அதான் நம்ம எஸ்பி மிஸ்டர் ராஜா. குற்றவாளிகளை பிடிக்க வேண்டியது நம்ம கடமை, ஆனா அந்த கடமை நமக்கே கொடுமையா வந்துடக்கூடாது. நெடிவு சுழிவு தெரிஞ்சு நடந்துக்கணும். பதவி, ஆட்சி பலம், செல்வாக்கு, பணபலம், இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. சரி சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ராஜா, டோன்ட் பி எ ஃபூல். ஆரம்பத்துல நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன். புதுசா காக்கி சட்டையை மாட்டினதும் அப்படிதான் தோணும். அதே சட்டை 10 தடவை சலவைக்கு போய் அடிபட்டு கிழிஞ்சதுக்கு அப்புறம் தான் புத்தியே வரும். மன்னிக்கணும் சார், இதே மாதிரி எஸ்ஐயாவே இருந்தாலும் சரி, என் வேலையே போனாலும் சரி, என் மனசாட்சி அடகு வைக்க நான் தயாரா இல்ல. அப்படின்னா நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீ கண்ணாயிரத்தை விட மாட்டேன்னு சொல்றியா? கண்ணாயிரத்தை வெளியே விடுறது அநியாயம் சார். நீங்க எனக்கு மேலதிகாரி, அப்படி விடணும்னா நீங்க எனக்கு எழுத்து மூலமா உத்தரவு கொடுங்க. ஆல்ரைட். அவனை இமீடியட்டா ரிலீஸ் பண்ணு சார். உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. இவ்வளவு பெரிய ஆபீசர், கேவலம் ஒரு திருப்புரிக்கு விடுவிக்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிறீங்களே? அவன் விடலன்னா இதை விட பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். காக்கி சட்ட வீரரே, இப்போவாவது புரிஞ்சுதா இந்த கண்ணாயிரம் யாருன்னு? என்னோட சென்டர்ல மட்டும் இல்ல, இந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் நான் தான் ராஜா. இனிமேலாவது எங்கிட்ட ஒரு சிறத விட்டுடு, வரட்டுமா? அவன் சொல்றத கேட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு போச்சு, உங்க மேல உள்ள கோபத்துல ஒரு நாளைக்கு என்ன மிதிக்க போறா. நான் உடஞ்ச தர்பூசணி பழம் மாதிரி உள்ள போறேன். போலீஸ் காரணங்கன்னா சைக்கிள்ல லைட் இல்லாத கேசு, கார்ல பிரேக் இல்லாத கேசு, இப்படி சுலபமான கேஸா புடிச்சு கணக்கு எழுதிக்கிட்ட போறதை விட்டுட்டு சிக்கலான ஆள் கிட்ட சிக்கிக்கிட்டீங்களே சார். குற்றவாளிகள் குற்றத்துல இருந்து தப்பிப்பனா கூட பரவாயில்ல, ஆனா போலீஸ்காரங்க தங்களோட கடமையில இருந்து தவறி போக கூடாது. இந்த உணர்ச்சி கீழ இருந்து மேல வர உள்ள காக்கி சட்டக்காரங்களுக்கு எப்ப வருதோ அப்பதான் நம்ம தேசம் உருப்படும். அட என்ன சார், நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க? ஆமா நிஜமா உங்களுக்கு நாட்டு நடப்பு ஒண்ணு தெரியாதா? தெரியும் ஜனக்கு. நான் 1000ல ஒருத்தன வாழ விரும்புறவன், 10 ஓட 11 கணக்க என்னால முடியாது. என்ன வாத்தியார பேசாம கம்முன்னு குந்திக்கினுக்குற? நான் பேசி பேசி இன்னாத்த கண்டேன். நான் சொல்றது எவன் கேக்குறான்ற, அது இல்லப்பா இந்த தொழில விட்டு பேசாம எம்எல்ஏவா போயிடலாமான்னு யோசிச்சுக்கினுக்குற. நல்ல பாலன் கருணை புரிவா. எப்பா ரிக்ஷா வரலா? வராது பாப்போ. எப்பா அபூர்வ சோதனை வர்றீங்களா? அட உன்னை எவன் ஏத்திட்டு போவான்? என்ன திமிரா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆமா நீயாவது வர்றியா? வர்றியாவா? வரத்துக்கு தானே வண்டி வச்சுக்கிறேன், எங்க போகணும் சொல்லு. கேட்டுட்டு உருப்பிட்ட மாதிரிதான் ரெண்டாம் ரசியும் அவங்க போகணும்.
ஏம்மா உனக்கு பிரசவமா? எனக்கு பிரசவம் இல்லப்பா, என் உடம்பு வர வர எழுத்துக்கிட்டே போகுதுன்னு என் சம்சாரம் சங்கடப்படுது. உடம்பு திருத்து பண்ணிக்கிறோம். நல்ல வேலை உன் உடம்பு ஏறி இருக்க சொல்ல நீ நமக்கு சவாரியா வரல. சரி வா, 5 ரூபாய் கொடு குந்திக்க. என்ன கேட்ட 5 ரூபாயா? அதெல்லாம் முடியாது, 1 ரூபா தான் கொடுப்பேன். பாரு உன் உடம்புக்கு நான் பாட் பாட்டா ரேட் போட்டேன். 2 கைக்கு 2 ரூபா, வகுத்துக்கு 3 ரூபா, 2 3 5 ரூபா ஆச்சு. கால ஓசியில் எட்டுக்கின்னு போறேன். வா குந்தை. அதெல்லாம் முடியாது, 3 ரூபா தான் கொடுப்பேன். காலங்காத்தால வந்து ஏன் உழப்புறேன் குந்தியா? மெதுவா மெதுவா. கவுரு மட்டும் கட்டிருந்தா உன்னை பார்த்த உடனே தூக்குல தொங்கிருப்பேன் நானு. Somebody die! Merida die! Hey, Merida, somebody die! Sorry! Sorry! நம்மால முடியாது. 5 ரூபாய் கொடு. என்னப்பா அநியாயமா பேசுறேன்? 3 ரூபாய் தான் பேசி உட்கார வச்சேன், இப்ப 5 ரூபாய் கேட்டா எப்படி? அநியாயம் பண்ணாதீங்கப்பா, பூமி தள்ளி சுத்திடும். சத்த போச்சாமி, ஏறி மிதிக்கும் போதுல தெரியுது உன் லோடு. 5 ரூபாய் எல்லாம் முடியாது. யார்கிட்ட விளையாடுற? 3 ரூபாய் தான் கொடுப்பேன். வேலை கொடுக்க மாட்டேன். ஐயோ என்ன கொள்றாரு? ஐயோ மாட்டா மாட்டா, என்ன எங்க கலாட்டா? சார் என்ன கொள்ள பாக்குறா? ஏடியா செய்வான் கேடி இவன். இப்போ தர்பூசணி, நீ போ துட்டு குடுக்குறாளே வர்க்கி விட்ட, நீ ஓசிக்கிறாக்கி இப்ப என்னன்ற பாயிண்ட் வச்சுக்கிறாமா? லைட் எங்க? பின்ன நல்லா வைக்கா இது. அங்க என்ன தெரியுது? சூரியா. அப்ப இதுக்கு லைட்? இந்த கதையெல்லாம் நமக்கு வேணா? ரிக்ஷாவில லைட் இருக்கணும்ன்றதுதான் ரூலு. சூரியன் இருக்கும் போது லைட் வானா, சந்திரன் இருக்கும் போது லைட் வானன்ற சட்டம் எல்லாம் கிடையாது. பட்ட பகல்ல எதுக்கு லைட்ன்ற? ராத்திரி ஆயிடுச்சுன்னா கப்புனு சல்பட்ட ஊத்திக்க வேண்டியதுதான். மனுஷ மேலயோ லாரி மேலயோ மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நாங்க எதுக்கு இருக்கிறோம்? அப்ப இந்த தொப்பி எதுக்கு? இந்த லட்டி எதுக்கு? இந்த பெல்ட் எதுக்கு? இந்த பூட்ஸ் எதுக்கு? தொப்பி மேல அதிகாரிக்கு குல்லா போட, பெல்ட் வாங்குற படத்தை இறுக்கி கட்ட, பூட்ஸ் என்ன மாதிரி ஏகப்பட்ட சனத்தை போட்டு மெரிக்க. உனக்கு இப்ப என்ன எஸ்பி விட்டு ஓசியில சவாரி போன? வா குந்தி. பேட்டா நீ வலிச்சிடுவே லாரியோ. காலையில எந்த பேமானி மூஞ்சில முழிச்சனோ எல்லாம் ஓசி கிராக்கியா போச்சு. வைங்க குந்திக. ஏண்டா இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே? அப்பா கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டா போய் கட்டி தந்துருவாராக்கோ. ஃபீஸ் கட்டுற பணம் கையில இருந்தா கூட 300 மில்லி அடிக்கலாமே நினைப்பாரு. நீ வேணா பாரு, இன்னைக்கு அப்பா கண்டிப்பா குடிக்காம தான் வரப்பறாரு. உலகே மாயும் வாழ்வே மாயும், துட்டு அப்பால இவனுக்கெல்லாம் ஸ்கூல் கட்டிடம் கட்டி தர வேண்டியதாகுது, கவர்மெண்ட்ல துட்டு போடுது. அப்பால இவனுக்கு எல்லாம் புச்சு புச்சா வேலை போட்டு சம்பளம் கொடுக்க வேண்டியதாகுது, கவர்மெண்ட்ல துட்டு போடுது. அத்தொட்டு கவர்மெண்ட்ல என்ன மாதிரி ஏழப்பட்ட சந்துக்கு எல்லாம் ஊடே கட்டி தர முடியறது இல்ல. சோமாரி, நீ படிக்கிறதுனாலதானடா எனக்கு ஊடு இல்லாம போகுது. பேமானி முழிக்கிறான் பாரு. வயசுக்கு வந்த ஒரு பொண்ணும் படிச்சிட்டு இருக்கிற ஒரு பையனும் வீட்டுல இருக்காங்களேங்கிற பொறுப்பு கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா? இதை கொண்டு போய் அழகு வச்சு என்கிட்ட இருக்கிற பணத்தையும் சேர்த்து அவனுக்கு ஃபீஸ் கட்டிடுறான். இல்லடா, குறைஞ்சது 5 ரூபாவது கொடுப்பாங்க. என்கிட்ட 10 ரூபாய் இருக்கு, ரெண்டுத்தையும் சேர்த்து அவனுக்கு ஃபீஸ் கட்டிடலாம். உங்க கையில 10 ரூபாய்க்குதா? ஏது நீ சாப்பாடு கொடுத்த பணத்துல மிச்சம் பிடிச்சு சேர்த்து வச்சிருக்கேன். நம்ம கையில இருந்தா காட்ட பாக்கலாம். இதோப்பா அதுல 10 ரூபாய் அடிக்கிறேன். இனி பாக்கலாம் பாருங்க, 10 ரூபாய் இருக்கு. பாக்கலா? 1 2 3 300 மில்லியாச்சு. உடி அப்பா. பாசேகர், ஆபீஸ் படி ஏறி அழுத்து போன உன் உடம்புக்கும் மனசுக்கும் தெம்பு கொடுக்கறதுக்கு இந்த கடலையில நிறைய சத்து இருக்கு. சாப்பிடு. சாரதக்கா, எவ்வளவு நாளைக்கு தான் காசு கொடுக்க உங்ககிட்ட கடையில வாங்கி சாப்பிடுறது? என்ன சேகர், நீ நான் என்னைக்காவது உங்ககிட்ட காசு கேட்டிருக்கேனா? நீ குடுக்கறப்ப வாங்கிக்கிறேன். இந்த சாப்பிடு.
இந்த கடலையை சாப்பிட்டா காந்தி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, வேலை வாங்கி தரலையே. பாஸ்கரா பாப்பா வா. என்ன விரக்தியா பேசுற? இந்த நாலு கடலை சாப்பிட. வேண்டாம்க்கா, ஏற்கனவே உங்ககிட்ட பாக்கி நிறைய ஏறி போச்சு. பரவாயில்லப்பா சாப்பிடு. அம்மா எப்படி இருக்காங்க? வேலைக்காக நான் நாயா அலையறேன், அப்படி அலையறதுக்கு தெம்பு வேணுமே. அதுக்காக அவங்க தினமும் கல் உடைச்சு எனக்கு கஞ்சி ஊத்திட்டு இருக்காங்க. சூப்பர்வைசர், காலையில பொழுது முடிஞ்சு பொழுது சாயற வரைக்கும் இருமர வேலையை தருவ எந்த வேலையும் இந்த அம்மா செய்யறதில்ல. இதெல்லாம் வேலைக்கு இருந்த கம்பெனிக்கு என்ன லாபம்? இந்த பாரு, வேலை செஞ்ச வரைக்கும் கணக்கு பார்த்து இந்த அம்மா முதல்ல வீட்டுக்கு அனுப்பு. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேன். தள்ளாத வயசுல நீ ஏத்த வேலைக்கு போனோம், உடம்பு தாங்குமா? நீ வேலைக்கு போல இப்ப யார் அழுதா? இன்னும் அப்படி கேக்குறேன், நான் வேலைக்கு போலேன்னா அவனுக்கு ஒருவேளை சோறு யாருமா போடுவாங்க? பெரிய படிப்பு படிச்சுட்டு வேலைக்காக அலையிறான். கடவுள் கண்ணு துறக்கல, நானும் வேலைக்கு போகலேன்னா அவன் வேலை தேடி வெளியே போகணும்னா அவனுக்கு பஸ்ஸுக்கு யாருமா காசு கொடுப்பா? அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் நிம்மதியா கண்ணு மூடிடுவேன். அம்மா அம்மா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா, இனிமே நீ இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாம். உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? ஆமா ராசா, என் பிரார்த்தனை எல்லாம் வீண் போகல. என்னமா அது, உடம்பெல்லாம் இப்படி கொதிக்குது? கவலைப்படாதடா, நான் அவ்வளவு சீக்கிரம் போயிட மாட்டேன். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு உங்களுக்கு ஒரு மகம் பிறந்து அவ என்ன படாத பாடுபடுத்தினதுக்கு அப்புறம்தான் இந்த கட்ட போகும். சும்மா இருங்கம்மா. கஸ்தூரி, அம்மா உடனே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. நீங்க போட்ட எண்டன்படி நம்ம ஆஸ்பத்திரிக்கு என்னென்ன மருந்து தேவையோ எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன் சார். குட், வெரி குட். அப்போ இந்த மருந்து எல்லாம் நம்ம நமச்சிவாயம் வீட்டுல வச்சுட்டு அங்க இருக்கிற மருந்து எல்லாம் நம்ம ஆஸ்பத்திரி வேலை எங்க கொண்டு வந்து வச்சிருங்க. வாதியார பாப்பா அவங்க எல்லாம் யாரு? ஏன் மூஞ்ச பார்த்தா தெரியல? ஏய், உன்ன சொல்லி குத்தம் இல்லடா. ஏ விட்டமின், பி விட்டமின், சி விட்டமின் எல்லாம் கலந்து கொடுக்கற ஜெயில் சாப்பாடுல யாரன கொழுப்புல நீ பேசுற? திமிரடி உங்களுக்கு, உங்களை ஃபைன் பண்ண மட்டும் பத்தாது, ஜெயிலையும் தள்ளலாம். தள்ளறேன். முதல்ல அத செய்யுங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுற. ஏற்கனவே என் உடம்பு பாதி அழுகி போயிருக்கு. ஜெயில இருந்தாலாவது உடம்பு தேரும், மனசுக்கு ஆறுதலா இருக்கும். யாரு இவங்க? இரவு ராணிங்க சார். மாச கடைசி பாருங்க, கேஸ் வேணும், அதனால ரைட் பண்ணிட்டு வந்தேன். கேஸுக்காக ரைட் பண்ணியா, இல்ல உனக்கு மாமூல் வேணுங்கிறதுக்காக ரைட் பண்ணியா? மாசம் ஒன்னாம் தேதி சம்பளம் வாங்குற மாதிரி மாச கடைசியில மாமூல் வாங்குறது இந்த ஸ்டேஷன் வழக்கம் சார். இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? இவங்க உடம்பத்தான் வைக்கிறாங்க, ஆனா நீங்க மனசாட்சியும் சட்டத்தையும் சேர்த்துல வைக்கிறீங்க. ஜனக், இந்த பொண்ணு உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்து. சார், நமக்கு எதுக்கு சார் இந்த வம்பெல்லாம்? வேணும்னா உங்க யஜமானி வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் சார். வேண்டாங்க, அந்த நரகத்துக்கு திருப்பி என்ன அனுப்பிச்சிடாதீங்க. யார் இவங்க யஜமானி? அன்னபூரணி சார். இது மாதிரி அவளை பெண்களுக்கு எல்லாம் கண் கண்ட தெய்வம் கற்பக சோலை. தார் ரோடு போறதுல இருந்து தனி அதிகாரி அப்பாயின்மெண்ட் வரைக்கும் அந்த வீட்டுல தான் முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாவட்டத்துக்கு தலைமை அலுவலகமே அந்த வீடு தான். அன்னபூரணி. வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க வாங்க. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சாப்பிடுறீங்க? விஸ்கியா, பிராந்தியா, ரம்மா, ஜின்னா, ஆர் காஃபியா, டீ? உங்களுக்காக தயாரா இருக்கு. இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது விருப்பப்பட்டாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்க இங்க வரப்போறது உங்களுக்கு எப்படி தெரியும்? மழை வரப்போகுதுன்னு மயிலுக்கு எப்படி தெரியுது? பொழுது விடிய போகுதுன்னு கோழிக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு உழவு பாக்குறதுக்கு உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை மட்டும் நீங்க நம்பி இருக்கணும். ஆனா எங்களுக்கு உழவு சொல்றதுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஆள் இருக்கு.
சார் நீங்க என்ன அப்படி பாக்காதீங்க சார் ரிமாண்ட்ல இருக்கிறவங்க அவனா போன் பண்ணிருப்பான் ஏம்மா காக்கி செட்ட போட்ட எஸ்ஐ கிட்ட பேசுறங்கிற பயம் உடம்புல இருக்கட்டும் ஆமா சார் இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா சாணிய சந்தனம் தான் சொல்லுவாங்க சார் உங்க அனுபவங்களை சரித்திரமாக்கி நீங்க ஒப்பிச்சிட்டீங்க என் அனுபவத்துல நான் பார்த்த உங்களை மாதிரி பொண்ணுகளோட சரித்திரத்தை ஒரு நிமிஷம் நீங்க கேக்குறீங்களா டெல்லியில உங்க அழுக்கு வியாபாரத்துல மூழ்கி போன வசந்தா ஒரு நாள் கரோல் பாக்கல அனாத பணமான கல்கத்தாவுல விடுதி நடத்திக்கிட்டு இருந்த சந்தியாராய் குஷ்டரோகம் பிடிச்சு நடு ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா அழகும் பணமும் இருக்கிற வரைக்கும் தான் எங்க ராஜ்யம்னு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் மிஸ்டர் ராஜா அதெல்லாம் தெரிஞ்சிருந்துமா நீங்க இன்னும் மாறல இதெல்லாம் தெரிஞ்சும் எங்க பாதையில நாங்க ரொம்ப தூரம் வந்துட்டோம் இன்ஸ்பெக்டர் இது ஒரு வழி பாதை எஸ் ஐ மீன் ஒன் வே டிராபிக் எங்களை திருந்தவே விடாது ஏமா கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியா மாறலையா திருந்தணுங்கிற நோக்கம் இருந்தா திருந்துறது ரொம்ப சுலபம் அதுக்கு காலம் கடந்து போச்சு இன்ஸ்பெக்டர் அதான் நீங்க செய்யற முதல் தப்பு கெட்டு போகும்போது கால நேரம் பார்த்தா கெட்டீங்க திருந்தும் போது மட்டும் என்ன கால நேரம் கெட்டு போன எந்த பொண்ணு தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லுவாள தவிர அதுல இருந்து விடுபட்டு வர்றதுக்கு எந்த முயற்சி எடுக்க மாட்டான் இதையெல்லாம் மீறி உங்க இழப்புக்கு பின்னால ஏதோ இனம் புரியாத ஒரு தேவை இருக்கு அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மாறுதலை நான் உண்டாக்கத்தான் போறேன் முடியாது மிஸ்டர் ராஜா முடியாது ஆண்களோட ஆசை வெறியும் அதிகார பலமும் நசிங்கி போன எங்கள் கட்டில் மெத்தைகளும் இருக்கிற வரைக்கும் எங்க வாழ்க்கையில எந்த மாறுதலும் வராது ஏன் வராது அழிவுக்கு பிறகுதான் புதுமைகள் ரொம்ப வேகமா வளரும் ஒரு முடிவுக்கு பிறகுதான் ஒரு ஆரம்பம் முடிவே இல்லாத ஆரம்பமும் இல்ல ஆரம்பம் இல்லாத முடிவு இல்ல நான் வரேன் இன்ஸ்பெக்டர் சார் வீட்டுக்கு போனதும் மறக்காம தலை முழுகிடுங்க ஏன் கேடுகட்ட இந்த ஜென்மங்கள் இருக்கிற வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வச்சிருக்கு உங்க உடலோட உறவாடு இங்க வரல உள்ளத்தோட உரையாடதான் வந்தேன் உங்க உள்ளமும் பரிசுத்தமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் வர என்னமாச்சு அம்மா இங்க பாருங்க இங்க பாருங்க ஐயோ உறங்குமோ
இந்த சந்தோஷமான விஷயத்தை இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? நேத்து தான் எனக்கு ஆர்டரே வந்துச்சு. நாளைக்கு போய் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன். உங்களுக்கு வேலை கிடைச்சத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு காலம் ஒன்னா இருந்த நாம பிரிய போறமேங்கறத நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு என்ன? நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. குழந்தை குட்டிகளை பெத்துக்கிட்டு ஜாலியா இருக்க போறீங்க. அப்புறம் எங்க ஞாபகம் வர போகுது? சேச்சே, என்ன ராஜா அப்படி சொல்றீங்க? இத பாருங்க, எங்க கல்யாணத்துக்கு நீங்க எங்க இருந்தாலும் கண்டிப்பா வரணும். என்ன ராஜா இப்படி பேசுற? நான் இல்லாம உன் கல்யாணம் நடக்குமா? விளையாட்டு பசங்களா தெரிஞ்ச நம்ம காலேஜ் வாழ்க்கை இல்லையோட முடிஞ்சு போச்சு. உண்மையான வாழ்க்கைய நாம எல்லாருமே நாளையில இருந்து தொடங்க போறோம். ஆமா ராஜா, நம்ம வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கை மாதிரி சாதாரணமா போயிருக்கா மீனிங்ஃபுல்லா இருக்கும். நாம கவிதையிலயும் நாடகத்திலயும் எந்த லட்சியங்களை அரங்கேத்தி காட்டினமோ அதை நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம நிறைவேற்றி காட்டணும். சமூகத்துல நடக்கிற கொடுமைகளையும் அநீதிகளையும் எதிர்த்து போராட நம்ம தயாரா இருக்கணும். அதுல உனக்கு என்ன சந்தேகம் முரளி? அநீதியை ஒழிக்க ராதா கையில அம்பு இருக்கு, உன் கையில சட்டம் இருக்கு. நான் தான் எம்டி ஹேண்டடா அலைய போறேன். எங்க ரெண்டு பேர் கையில இருக்கிறத விட பலமான ஆயுதம் பேனா. என்னுடைய பலம் பேனா மட்டும் இல்லடா, உன்ன மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸும் தான்.
எந்த லட்சியங்கள் நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்த்ததோ அந்த லட்சியங்களுக்காக நாம வாழ்ந்து காட்டுவோம். நீ எப்படி அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்த முரளி? என்னானா என்ன நடந்தது சொல்லுறாதா? உன்னை இப்படி பாப்பேன் நான் கனவுல கூட நினைக்கல. நான் மட்டும் நினைச்சேனா? அதான் ராஜா விதி, ஊர்ல எனக்கும் முரளிக்கும் கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு இங்க ஒரு வேலையும் கிடைச்சது. வேலை கிடைச்சதும் வீடு பார்த்து வச்சிருக்கேன்னு என்ன இங்க புறப்பட்டு வர சொன்னாரு. நான் மட்டும் தனியா ரயில்ல வந்தேன். எங்க அம்மா புறப்பட்டீங்க தனியா? மெட்ராஸ்க்கு. எங்க வீட்டுக்காரர் இருக்க அங்கதான் வேலை. ஸ்டேஷனுக்கு வருவாருல்ல? ஏன் சொல்றேன்னா, மெட்ராஸ்ல டாக்ஸிக்காரங்க பாஷ, ஆட்டோ ரிக்ஷாக்காரங்க பாஷ இதெல்லாமே தனி. ஸ்டேஷன்ல இருந்து புறப்பட்ட உடனே மீட்டருக்கு மேல ₹1 கேட்பாங்க. ஆனா பாதி வழியிலேயே மீட்டர் ரிப்பேர் ஆயிடும். தனிசமா தோராயமா ஒரு தொகை சொல்லுவாங்க. அத கூட்டி பார்த்தா எங்க இருந்து புறப்பட்டோம் அங்க இருந்து மெட்ராஸுக்கு ஆட்டோலயே வந்திருக்கலாம். அதுவே சீப்பா இருந்திருக்கும். இந்தாப்பா மெதுவா சரிப்பா, அதிர்ச்சியில வண்டியை கவுண்டர் போகுது. டிக்கெட் பிளீஸ். பாருங்க, ராத்திரியில பயணம் செய்றீங்க, ஜாக்கிரதையா இருங்க. அதுவும் பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவசியம்னா சங்கிலியை பிடிச்சிடுங்க, பயப்படாம சங்கிலி எழுங்க. சங்கிலி எழுங்க, சங்கிலி எழுங்க சொல்றானே, எந்த சங்கிலி எடுக்க சொல்றான்? இவனே தூங்குற திருடன் எழுப்பி கழுத்துல இருக்கிற சங்கிலி எடுக்க சொல்றானா? எங்க உங்க பையனுக்கு பேச வராத? ஆமாங்க, இவன் ஊமை. இப்படி ஒரு பையனை கொடுத்துட்டு கடவுள் என்ன ஊமையாக்கிட்டாரு. வாயில்லாம படைச்ச கடவுள் வயிறு இல்லாம ரெண்டு பேரும் படிச்சிருந்தாருன்னா ரொம்ப சௌரியமா இருந்திருக்கும். கொஞ்சம் இருமா. அன்புள்ளம் கொண்டவர்களுக்கு நான் ஒரு காக்கா வலிப்பு வியாதிஸ்தன். எங்காவது நினைவு தவறி நான் மயங்கி விழுந்தா சேர்க்க வேண்டிய விலாசம்? எங்க உங்களுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கே, நீங்க ரயில்ல பயணம் செய்யும் போது திடீர்னு வலிப்பு வந்துருச்சுன்னா என்ன செய்வீங்க? அதுக்கு தான் அந்த தகட்டையே மாட்டி வச்சிருக்கிறேன். அப்படி வலிப்பு வந்துருச்சுன்னா இந்த விலாசத்துல என்ன கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அன்னைக்கு ராத்திரி அவர் காக்கா வலிப்புல துடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா ட்ரெயின்ல இருந்த யாருமே அதை பத்தி கவலைப்படல. கொஞ்ச நேரத்துல ஸ்டேஷன் வந்துருச்சு. அவர் அவரோட விலாசத்துல இருக்கும்படி கம்பார்ட்மெண்ட்ல உள்ள எல்லார்கிட்டையும் கெஞ்சினேன். யாருமே அதை பத்தி பொருட்படுத்தாம போயிட்டாங்க. அவரை பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதாயிடுச்சு. என்ன முருகா, யார் இது? ஒண்ணுமா, இந்த முறை காக்கா வலிப்பு வந்த போது இவங்க தான் என்ன காப்பாத்தினாங்க. புண்ணியவதி நல்லா இருக்கணும், இவங்களை நீங்க தான் நல்லபடியா கவனிக்கணும். உன் பேர் என்னமா? ராதா. நான் வரேங்க. முருகனுக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க, வந்த உடனே போலாமா? கொஞ்சம் காசு சாப்பிட்டுட்டு போ. காமாட்சி, மீனாட்சி வாங்க. என்ன ராதா, அவ கூட்டிட்டு போய் காஃபி கொடுங்க. வாங்க. பரவாயில்லம்மா. வேண்டாம் முருகா, உங்ககிட்ட மட்டும் இவ்வளவு அழகான பொண்ணுங்க எப்படிடா மாட்டுறாங்க? என்னோட வலிப்பு வலிக்குது. பாராட்டத்தோட இல்லாம பணத்தை அள்ளி கொடுங்கம்மா. உனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போறாது. இந்த அடுத்த ட்ரெயின் டைம் ஆச்சு, வரட்டுமா? வா. அந்த பொண்ணு ஏதாவது முரட்டுத்தனம் செஞ்சா கண்ணத்துல ரெண்டு அரைக்குது. கதவு தாப்பா போடு, சீக்கிரம். போது ராதா, போது. இதுக்கு மேல சொல்லாத. அதனாலதான் நம்ம மானம் இழந்தவங்கிற விஷயம் வெளியே தெரியறதுக்கு முன்னாடியே சாகணுங்கிற முடிவுக்கு வந்த. என்ன ஏன் காப்பாத்துறீங்க? சாவு ஒண்ணுதான் எந்த சங்கடத்துக்கும் முடிவு நினைக்கிறது. கோழத்தனம் உன் புருஷன் இதே உள்ளவன். உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா உன்னை வாழ வைப்பான். அவனை எனக்கு நல்லாவே தெரியும். வா. என்ன மன்னிச்சுக்க ராஜா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவளை ஏத்துக்கிறதுக்கு நான் ஒண்ணு மகாத்மா இல்ல, சாதாரண மனுஷன். முரளி, இவளோட வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்னு பாக்குற நீ இவளை ஏத்துக்கிட்டா என்னோட வாழ்க்கை என்ன? அவன் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் ரோட்ல நடந்து போனா
கெட்டு போனவுடைய புருஷன் போறான் பாருங்க, என்ன பார்த்து இந்த உலகம் காரி துப்பாது. நீ தப்பா சொல்ற மர்லி, சந்தர்ப்ப வசத்தால கெட்டு போன ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்த மனித தெய்வம் தான் எல்லாரும் பாராட்டுவாங்க. தயவு செஞ்சு மனிதாபிமானத்தோட இவ நிலைமைய பத்தி யோசிச்சு ஒரு முடிவுக்கு அமர்லி, அவசரப்படாத. மனிதாபிமானம், தியாகம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணத்தான், நமக்கு இல்ல. அப்படின்னா வார்த்தைக்கு வார்த்தை சமுதாய சீர்திருத்தம் லட்சியம்னு கவிதையா எழுதி தள்ளுனே, அதுக்கு என்ன அர்த்தம்? புவர் பாய், அந்த கிறுக்கல கேக்குறியா? மாடா நாட் மாதிரி கவிதைகளுக்கு இன்னும் மவுஸ் வந்தது, அதுவும் புரட்சி கவிதைகளுக்கு, ரொம்ப நல்ல மார்க்கெட். அதனால சீர்திருத்த கவிதைகளா எழுதினேன். பணம், புகழ், செல்வாக்கு அத்தனையும் சம்பாரிச்சேன். என்ன பொறுத்த வரைக்கும் கவிதைங்கிறது குறைஞ்ச முதலீட்டுல நிறைய லாபம் தர ஒரு தொழில், அவ்வளவுதான். Stop it! இந்த தலைமுறையை பெருமைப்படுத்த வந்த பெரிய கவிஞன் உன்னை பத்தி இடப்பட்டம் பாரு, அது எங்க தப்புடா? எங்க தப்பு? நீ ஒரு மனசாட்சி இல்லாத மிருகம். மனசாட்சி இல்லாதவன் தெரிஞ்சுகிட்டல, அப்புறம் என் அனாவசியமா நிக்கிறேன். போறேன்டா, போறேன். அவ்வளவு சாதாரணமான விட்டுருவேன்னு கனவு காணாத. உன்னை கூண்டுல நிக்க வச்சு உன் மானத்தை வாங்க போறேன். உன் பொண்டாட்டி ராதா கெட்டு போனவங்கிறத நீ எப்படி நிரூபிக்க போற? அதுக்கு யாரு சாட்சி சொல்ல போறான்னு கோட்ல பாக்கலாம். நான் தயாரா இருக்கேன் ராஜா. ராதா, கணவன் கிட்ட உண்மைகளை எல்லாம் மறைக்காம சொல்றது தானே ராஜா இந்த நாட்டு பொண்ணோட பண்பாடு. மிஸ்டர் முரளி, நான் உடலால தான் கேட்டேன், என் மனசு பரிசுத்தமா இருக்கு, ஆனா உனக்கு மனசு, புத்தி, மூளை அத்தனையுமே கெட்டு போச்சு. ராதா, ஷட் அப். கால் மீ மிஸ் ராதா வித் ரெஸ்பெக்ட். உன்ன மாதிரி இதயம் இல்லாத பாவியோட வாழறதுக்காக கோர்ட்டுக்கு போய் போராடுறத விட வாழ்க்கை பூரா வாழாவட்டியா இருக்கிறது எவ்வளவோ மேல். என் எழுத்து வேற, வாழ்க்கை வேறங்கிற வார்த்தை எப்போ உன் வாயிலிருந்து வந்ததோ அப்பவே என் புருஷன் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு இந்த தாலி அர்த்தம் இல்லாத வேலி. ராதா, எங்க போற? ராஜா, இப்ப நான் ரொம்ப பவித்திரமாயிட்டேன், எனக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இனிமே நான் எங்க வேணாலும் போலாம், நான் வரேன். ராதா, ஒரு முரளிய வச்சு இந்த உலகத்தையே தப்பா இட போட்டுறாத. என்ன உன் நண்பனா நினைச்சா என் வீட்டுல நீ தாராளமா தங்கலாம். பாஸ்கர், நீ படிச்சிருக்கிற படிப்புக்கு உனக்கு கிடைச்ச வேலை இதுதானா? இல்ல கஸ்தூரி, நான் படிச்ச படிப்பு எனக்கு கொடுத்த தண்டனை இது. அன்னைக்கு உங்க அம்மா கிட்ட பெரிய வேலை கிடைச்சிருக்கிறதா சொன்னீங்க, அது போய் தானே? நான் சாகிறது போதாதா? உண்மையை சொல்லி அவங்களையுமா சாகடிக்கணும்? படிக்காம போயிட்டுமேனே முன்னெல்லாம் அடிக்கடி நான் வருத்தப்படுவேன், இப்போ உன்னை பார்க்கும்போதுதான் படிக்கிறதுக்கு நேரத்தை வீணாக்காம இருந்தது எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம் தெரியுது. கஸ்தூரி, நான் இப்படி ரிக்ஷா ஓட்டி படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு மறந்து கூட எங்க அம்மா கிட்ட சொல்லிடாத. ஏதோ பெரிய ஆபீசரா நான் வரப்போறேங்கிற நம்பிக்கையில எங்க அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சாங்க. இந்த கோலத்துல அவங்க என்ன பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க மாட்டாங்க. என் படிப்பு தான் அவங்களை சந்தோஷமா வாழ வைக்கல, அட்லீஸ்ட் இந்த பொய்யாவது அவங்களை சந்தோஷப்படுத்தட்டும். நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு. எவ்வளவு தைரியம் இருந்தா காக்கி சட்டை போட்டுக்கணும் ஒருத்த மனானேன்றது கூட தெரியாம தண்ணி அடிச்சுட்டு என் மேலேயே முட்டி இருப்பேன். ஓட்ட ஓடுசல் வண்டி கூடாந்து என்ன சொல்றியாடி? டாய், ஏதாவது எடுத்து பேசுன, உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. பாக்கலாம் யார் உள்ள போறது? சைக்கிளுக்கு லைட் எங்க பாக்குது? தொருக்குது என்ன? பெல்ல தொருக்குது. பெல்ல யாரு கேட்டா? லைட் எங்க? அதான் கேக்குறான் இப்ப கோர்ட்ல கேக்குறான், லைட் எங்க? இங்கதானே இருந்தது. எங்க போச்சு? வா ஸ்டேஷனுக்கு வா, இன்ஸ்பெக்டர் கையில சொல்லு, எல்லாம் சொல்லு. வா, எங்க ஸ்டேஷனுக்கு? இன்ஸ்பெக்டர் வரோம். என்னைய ஸ்டேஷனுக்கு கூப்பிடா? நீ வா, உன்ன கம்பிக்கு பின்னாடி வச்சு மூஞ்ச பார்த்தாதான் நான் யாருன்னு தெரிஞ்சுக்குவேன். உள்ள வாணி, உன்னை எல்லாம் உள்ள பேசிக்கிறேன். விட்டா ஓடிடுவான் சோ மாறி. யோ, என்ன அது கலாட்டா? எழுந்துடுறா, எழுந்து நில்லு. ஐயோ, அவர் பெரிய மனுஷன்,
பெரிய மனுஷன் எதிரில எல்லாம் போய் நீ நிக்காதரான்னு எனக்கு சொல்லிக்கிறாங்க. நீ பேச சார். இவன் தாறுமாறா தண்ணி போட்டு ஓவரா எல்லாரும் மேலே மோதிக்கிட்டு இருக்கான் சார். சாரு, நான் குச்சிட்டு யார் மேல எல்லாம் மோதிக்கிறேனா, எதனா தகராறு புடிச்சுக்கிறேனா, புகார் எதனா இருக்குதா, எவனாவது சாட்சிக்கிறானா? கேளு கேளு. என்னையா அதை கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அதனால பதில் சொல்லவே முடியாது சார், சொல்ல முடியாது. அதான் முயக்கிறான் பாரு. இந்த ஆள் கையில ஒரு சைக்கிள் இருக்குது சார். அதுல என்ன மேட்டர்னா, அந்த சைக்கிள்ல பெல் இருக்குது அடிக்காது, பிரேக் இருக்குது குடிக்காது, சைக்கிள்ல லைட் மாட்டுற விடங்குது ஆனா லைட் கிடையாது. துருகமா சொல்ல போனா சார், அல்லவன் பஸ் மாதிரி வண்டி வச்சுக்கிறாரு, அதை வச்சு நீங்க மேல கொண்டாந்து டேஷ் அடிச்சுட்டு இங்க வந்து என்ன கதை அழகிறான் பாத்தியா? நம்ம டிபார்ட்மெண்ட் பேரை கெடுக்கிறதுக்கு நீ போலீஸ் வரல சந்தியா? ஐயோ, அப்படி சொல்லக்கூடாது சார். தால் சேர்றதுக்கு முன்னாலேயே டிபார்ட்மெண்ட் பேர் கேட்டு போச்சு சார். சார் நீ தால் புத்தி சொல்லு சார். நான் சொன்னாக சோமாரி சோமாரி சோமாரின்றா சார். இந்த ஆளுக்கு மட்டும் சொன்னா போதுமா? நீ மட்டும் என்ன ஒழுங்கு, இப்படி அடிக்கடி குடிச்சுக்கிட்டு இருக்கிய, உன் பொண்ணு பிள்ளைகளை யாரு காப்பாத்துவா? நான் குடிக்காம இருந்தா மட்டும் என் பிள்ளைங்களை யாரு காப்பாத்த போறாங்க? நான் குடிக்கிறதுனால சாராய சேல்ஸ் ஆகுது, சாராய கடையில பச்சவனுக்கெல்லாம் வேலை தர போறாங்களா? அதுக்காக தான் சார் நான் குடிக்கிறேன். இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ரத்த பிள்ளைங்க கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க, பொறுப்பு வேணையா? சார் நீ சொல்லிட்ட இல்ல சார், குடிக்கிறது இல்ல சார். சத்தியமா இனிமே குடிக்கிறது இல்ல சார். இன்னும் ஆனாலும் சார் தான். டேய் இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொன்ன? நீ அவனாவது தெருவில் சைக்கிள் ஏதனா லைட்டு பெல் இல்லாம போனான்னா ஒண்ணுத்துக்கு அஞ்சஞ்சு ரூபாய் ரேட் போட்டு வச்சுக்கிறல்ல, அந்த மாதிரி எனக்கு நீ பிரேக் பிடிக்காததுக்கு ஒரு 100 மில்லி, லைட் இல்லாததுக்கு ஒரு 100 மில்லி, பெல் அடிக்காததுக்கு ஒரு 100 மில்லி கொடுத்துருந்தான்னா நான் பாட்டுக்கு கம்முன்னு போயிருப்பேன். இல்ல ஒண்ணு சொல்லவா, உனக்கு புத்தி இல்ல, பொயக தெரியல, உனக்கு இந்த ஜென்மத்துல ப்ரமோஷன் கிடையாது. பின்னிடுவேன், அடுத்த ஜென்மத்திலயும் கிடையாது. இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, வந்து கவனிச்சுக்க. என்ன ஜோக்கு பாத்தியாடா இது? ஒரு சைட்ல பார்த்தாக அரசாங்கமே சாராய கடை நடத்துது, இன்னொரு சைட்ல பார்த்தாக குடி குடியை கெடுக்கும்னு பிரச்சாரமும் பண்ணுது, ஒரே அரசாங்கம் ரெண்டையும் பண்ணுது. இதுல எதை நான் எடுத்துக்கிறது? இதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னா 200 மில்லி ஊத்திக்கின்னு வந்தாதான் முடியும். ஏதேதோ வாங்கிட்டு வரீங்க, உங்க அன்பும் ஆதரவும் கிடைக்கிறதுக்கு. அனாதையானா போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணும். லட்சுமி, மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஒன்னு பாக்கலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. உன்னை பாக்குறப்போ காணாம போன என் பொண்ணு பாக்குற திருப்தி ஏற்படுத்தமா எனக்கு? ஆமா, ஒவ்வொரு மாசமும் என்ன பாக்க வரீங்களே தவிர ஒரு தடவையாவது உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போக மாட்டீங்களா? என் வீட்டுக்கா? வேண்டாமா, நீ அங்க வரவே வேண்டாம். உங்க வீட்டுல நிறைய குழந்தைங்க இருக்காங்களா? ஆமாமா, நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அப்படி இருந்தும் என் மேல நீங்க இவ்வளவு அன்பு காட்டுறீங்க என்ன? அதே அதிர்ஷ்டந்தா. எப்பவுமே கிட்ட இருக்கிற குழந்தை விட எட்ட இருக்கிற குழந்தை மேலதாம்மா அம்மாவுக்கு ஆசை அதிகம். என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற உங்க குழந்தைங்களை பாக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? ஒரு தரம் உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போங்கம்மா. அப்படி ஒரு நேரம் வராமலா போகும், அப்ப கட்டாயம் நான் உன கூட்டிட்டு போறேன். ராதா, நான் போன காரியம் சக்சஸ், உனக்கு பள்ளிக்கூடத்துல வேலை கிடைச்சிருச்சு. விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம் கட்டி என்ன ராஜா பிரயோஜனம்? இருண்டு போன வாழ்க்கை மறுபடியும் வெளிச்சத்துக்கு வர முடியுமா? பழசையே நினைச்சுக்கிட்டு வருத்தப்படாதே ராதா, இருட்டும் வெளிச்சமும் மாறி மாறித்தான் வரும். ராதா, பிஞ்சும் உங்களை தினம் பார்த்து அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவங்களோட பழகுனா உன் மனசுக்கு ஆறுதலா இருக்கும் நினைச்சுதான் நான் இந்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணேன். வாராதா? நோ 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 நோ, உங்க சர்டிபிகேட்ஸ் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. யுவர் அப்பாயிண்டட். தேங்க் யூ சார். ஆ பை தி வே ராதா, இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க விளையாட்டு போட்டிகள்ல ஃபர்ஸ்ட் னு பேர் வாங்கணும், அதுக்காக நீங்க பாடுபடணும். முயற்சி பண்றேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நோ மிஸ் ராஜா,
ராதா மாதிரி ஒரு ஆசிரியை கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ராதா இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நாங்க இந்த இடத்தை விட்டு காலி பண்ண மாட்டோம். இப்ப மரியாதை காலி பண்ணல, இங்க நடக்கிறதே வேற. உங்க நன்மைக்காக சொல்றேன், நான் கொடுக்கற பணத்தை வாங்கிட்டு இங்க ஓடுங்க. பேமானி எங்க பாட்டம் போறத விட இது, எங்க அப்பம் போறத விட இது. நாங்க எங்க புள்ள குட்டைகளை இங்கதான் பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பரம்பரை பரம்பரையா வாழ்ற இடத்து விட்டு எங்களை காலி பண்ண நீ வேண்டாம். தம்மா சொல்லிட்டு பயிராகிற தட்டா தாராந்துருவேன். என்ன போல வஸ்தாது கையில வந்து மோதிரிய அறிவுக்குதான் உனக்கு மொட்டை பையா மொட்டை பையா. எங்க செல்வாக்க தெரிஞ்சு அப்படி பேசுற? நாங்க நினைச்சா ஒரு நிமிஷத்துல புல்டோசரை வச்சு எல்லாத்தையும் தரமட்டம் ஆகிடும். கொண்டாடாவும் புல்டோசரை பாத்துடுறேன். டின் கட்டி வாய்ச்சாகிறது என்ன சொன்ன? கைய வச்சா எலும்ப எண்ணிடுவோம். நீங்களுக்கு ஏதாவது பலாத்காரம் பண்ணீங்க, எங்களுக்கும் பதிலடி கொடுக்க தெரியும். மலையோட மூதினா மண்டதா சதரும். மலையா? ஏழைங்க வயிறு எரிஞ்சா மலையே பொடிப்படியா உதுந்துரும். போடாங்க. குறைக்கிற நாய் கடிக்காது. ரெண்டு எலும்பு துண்டை வீசி எரிஞ்சா கப்பிக்கிட்டு ஓடும்னு எனக்கு நல்லா தெரியும். என்னப்பா நீங்க என்ன தகராறு? சார், பரம்பரை பரம்பரையா நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த இடத்தை காலி பண்ண சொல்லி ஆளுங்களை வச்சு மிரட்டுற. இது எங்க சொந்த இடம். அதுக்கு ஆதாரம் எங்க? அப்பா வாய திறந்தா போதும், 1000 ஆதாரங்கள் வந்து விடும். இப்ப ஒரே ஒரு ஆதாரத்தை காட்டு. இன்ஸ்பெக்டர், நீங்க அந்த காலி பசங்க கூட சேர்ந்துகிட்டு பேசுறீங்க. நாங்க சொன்னா நீங்க நம்பணும். உங்ககிட்ட ஆதாரத்தை கேட்டு கெஞ்ச வேண்டிய நிலையில நாங்க இல்ல. எங்க செல்வாக்கு உங்களுக்கு தெரியுமில்ல? நான் இப்ப யாருக்கு செல்வாக்கு இருக்குன்னு கேட்கல, யாருக்கு உரிமை இருக்குன்னு கேக்குறேன். என்ன கேக்குற கேள்விய இவங்கள கேளுங்க. இவங்களுக்கு உரிமை இருக்குங்கறத நிரூபிச்சா இவங்க இங்கேயே இருக்கட்டும். ஒரு வாரம் டைம் தர்றேன். இல்ல இவங்க பணங்களை அடக்கம் பண்ண தயாராயிருங்க. பாஸ்கர், இந்த இடத்துக்கு பட்டா வாங்கிருக்கீங்களா? இல்ல சார், இது நாங்க பரம்பரை பரம்பரையா வாழற இடம். படிச்சு நீங்களும் இப்படி பேசுனா எப்படி பாஸ்கர்? இவ்வளவு நாள் பட்டா வாங்காது, உங்க தப்பு. உடனே பட்டாவுக்கு எழுதி போடுங்க. நானும் என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன். குடிக்கிறதுக்கு ஒருவாய் கஞ்சி இல்லாத போதே இந்த குப்பத்துக்கார பசங்களுக்கு இவ்வளவு திமிர். மூணு வேளை சோறு கிடைச்சிட்டா ஊரையே அழிச்சிடுவானுங்க போட்டிருக்க. குடிசைகளை காலி பண்ணுங்கடான்னா அடிக்க வர்றானுங்க. அப்பா, நம்ம எஸ்பி கிட்ட சொல்லி அவங்க வயிற்று அடிக்கணும். அப்பதான் அந்த நாய்களுக்கு அறிவு வரும். விஷயத்தை எங்கிட்ட சொல்லிட்டல, அவங்களை எங்க எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். என்ன என்னப்பா? அது புறம்போக்கு நிலம். அங்க இருக்கிற குடிசைகளை எல்லாம் காலி பண்ணிட்டு அழகா ஒரு பிசினஸ் காம்ப்ளெக்ஸ், ஒரு தியேட்டர் கட்டணும்னா இவனுங்க தானே அனுபவிக்க போறானுங்க. அதை எடுத்து சொன்னா புரிஞ்சுக்க வேணா? அதை விட்டுட்டு குடிசைகளை எல்லாம் காலி பண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்றதுக்கு இந்த புறம்போக்கு பசங்க யாருன்னு? தப்பப்பா, ஏழை புறம்போக்கு நிலத்தை பணக்கார புறம்போக்குங்க கேட்க கூடாது. அவசரமா இருந்தா நம்ம காசை செலவழிச்சு நம்ம மூளை உபயோகிச்சு அவங்களுக்கே அதை பட்டா பண்ணி கொடுத்தோம். அனுபவிக்க தெரியாது. குடியிருக்கிறதுக்கு நிலம் கொடுத்தா அதை வித்து வாயில போட்டுப்பான். அதனால்தான் சொல்றேன், எவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு நம்ம பட்டா பண்ணி கொடுக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரத்துல அந்த நிலம் நமக்கே திரும்பி வந்துடும். இப்ப புரியுதா? ஐயோ ஐயோ, நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைங்க. 10 மாசம் சுமந்து பெத்த பொண்ணையா என் பொண்ணு யாரும் பொண்ணு நானா இல்ல நான் பொண்ணு இல்ல நீ ஒரு தாயின்னு நான் சொன்னா அது தாய்க்கு அவமானம். சொல்லுமா? நல்லா சொல்லு. நான் கன்னியா இருக்கிறப்பவே உன்னை கருத்தரித்தேன். அதுக்கு காரணமானவன் என்னை கைவிட்டுட்டு போயிட்டான். வாழ்க்கையோட போராடி உன்னை வளர்க்க நான் வெபிச்சாரி ஆனேன். இந்த போலீஸ்காரங்கிட்ட அடிபட்டு அடிபட்டு என் உள்ளமும் உடலும் தளர்ந்து போச்சு. என்னுடைய பாவத்தோட நிழல் கூட மேல படக்கூடாதுன்னு உன்னை தனியே வளர்த்தேன். எந்த விஷயமே உனக்கு தெரியக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கா இருந்தேம்மா. அதனால
எத்தனையோ விவரம் தெரியாத இளம் பெண்களோட கண்ணீர்ல சம்பாதிச்சியே அந்த காசுல வளர்ந்த இந்த உடம்பு புனிதமாயிடுமா? பாவப்பட்ட பணத்துல வளர்ந்தனா நாசமாத்தான் போகணும். உங்களை யாருக்கு இஷ்டமோ அவங்க என்ன வாங்குங்க. ஏன் எழுத்து நிறுத்திட்டீங்க? கேளுங்க கேளுங்க. லட்சுமி, எனக்கு தண்டனை கொடுக்கணும்னா என் கழுத்தை நெரிச்சு கொண்டுடுமா? நான் சாக தயாரா இருக்கேன். ஆனா ஆனா நான் பண்ண பாவத்துக்கு நீ மட்டும் பரையடாதம்மா. அடுத்தவங்க வாழ்க்கைய பலி கொடுக்கும் போது அந்த பொண்ணு ஒரு தாய் வயித்துல பிறந்தவங்க என்ன மட்டும் உங்களுக்கு வரல இல்லையா? இன்ஸ்பெக்டர், நீங்க எப்படி இங்க எப்படி வந்தேன்னு கேக்குறீங்களா? மழை வர்றது மயிலுக்கும் போலீஸ் வர்றது உங்களுக்கும் தெரியற மாதிரி உங்க வியாபாரமும் எங்களுக்கு தெரியும். அன்னபூர்ணியம்மா, எத்தனையோ பெண்களோட கற்பு கற்பூரமா எரியும் போது சந்தோஷப்பட்ட நீங்க உங்க பொண்ணுக்கு அந்த நிலைமை வரும்போது மட்டும் ஏன் கிளம்புறீங்க? உங்களுக்கு தேவை பணம் தானே, அந்த பொண்ணை ஒரு விலை போட்டு எடுத்துக்கங்க. உங்க வியாபாரம் உயர்றதுக்கு லெஸ்மியோட அழகு இளமையும் ரொம்ப உபயோகமா இருக்கும். நீங்க சம்பாதிச்ச பணத்துக்கு லெஸ்மி மாதிரி எத்தனை பெண்கள் பலியாயிருப்பாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இன்ஸ்பெக்டர், போலீஸ்காரங்க கிட்ட கத்தியும் துப்பாக்கியும் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. நல்ல மனசும் நியாயமும் கூட இருக்கு. இன்ஸ்பெக்டர், நான் செய்த தப்புகள் எல்லாம் ஒத்துக்கிட்டு நானே ஒப்புதல் வாக்குமூலம் தரேன். என்ன அடிங்க, தூக்கில போடுங்க, என்ன வேணா செய்யுங்க, நான் தயாரா இருக்கேன். உங்களுக்கு தண்டனை வாங்கி தரது என் நோக்கமா இருந்திருந்தா நான் உங்களை சந்திச்சன்னைக்கே நீங்க கம்பெனிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களை திருத்தணும், வழி தவறி போய்கிட்டு இருக்க உங்களை சரியான வழிக்கு திருப்பணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவு நாளும் காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்காகத்தான் ஏழங்கிற பேர்ல ஒரு நாடகம் ஆடுனேன். உங்களால என் கடந்த கால வாழ்க்கையை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அம்மா எத்தனை பாவத்தையும் சுமக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு நான் அவங்க வயத்துல சுமையா இருந்ததுதான். அப்படிப்பட்ட நான் இன்னைக்கு அவங்கள திருத்துற முயற்சியில ஒரு துருவா உபயோகப்பட்டிருக்கேன். அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வரேன்னா லட்சுமி, நான் செய்த பாவத்தை எல்லாம் உங்க நல்ல குணத்தால கழுவிட்டீங்க. இந்த புனிதமான நேரத்துல என்ன விட்டுட்டு போயிடாதம்மா. இன்ஸ்பெக்டர், நீங்களாவது சொல்லுங்க, என் பொண்ணு எங்கிட்ட இருக்க சொல்லுங்க. பயப்படாதீங்க, தாய் விளக்கானா மக ஒளியாவா? லட்சுமி வந்தது திரும்பி போறதுக்காக இல்ல, உங்க தப்ப உங்களுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காகத்தான். போதும், எனக்கு இதுவே போதும். இன்ஸ்பெக்டர், தப்பு செய்யறங்களால லாபம் அடைஞ்ச அதிகாரிங்க எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன். ஆனா நாங்க திருந்தணும்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு கடமை வீரனை இன்னைக்குதான் நான் பார்த்தேன். இன்ஸ்பெக்டர், நான் எத்தனையோ பெண்களோட வாழ்க்கையை பாழாக்கிட்டேன். இன்னில இருந்து அவங்க வாழ்க்கையை திருத்தி அமைக்கணும்னு நான் பாடுபட போறேன். என் கண்ண தெரிந்த என் மகள் லட்சுமியையும் உங்களையும் என்னால மறக்கவே முடியாது.
இன்னும் மண் மேலே விடலாமா மந்தைய குலம் காண்பொலிகளினிடம் பொன்மான் போல் விடலாமா கொடுமைகள் செய்யும் நீ அரசனையினும் மண் மேலே கல்சல பெண்கள் புத்திசாலியா இருந்தா மட்டும் போதாது எதையும் சாதிக்கிற தைரியசாலியாவும் இருக்கணும் அந்த வகையில நீங்க தர பயிற்சி எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் உங்க பாட்டு கேட்கும்போது எங்களுக்கே இல்ல வீரம் வருது எங்க குழந்தைகளை எல்லாம் ஒரு நல்ல டீச்சர் கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காரு பிரின்சிபால் ஆமா உங்க வீடு எங்க இருக்கு உங்க வீட்டுக்காரர் யாரு டீச்சர் மனம் எஸ் ராஜா சார் வீட்ல தான் தங்கி இருக்காங்க எஸ் வீட்ல தங்கி இருக்காங்க எங்க இருந்தோ எஸ் ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்துச்சான்னு சொன்னாங்களே அது இதுதானா நினைச்சுக்கல பிரின்சிபல் சார் உள்ளேயே அணைஞ்சு கிடக்காம அடிக்கடி வெளியில வந்து பாருங்க அப்பதான் அவங்கள பத்தி எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியும் எதுக்கு வளவளன்னு பேசிக்கிட்டு நாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கோம் இனியும் அவளை இங்க வேலைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா நாளையில இருந்து எங்க குழந்தைகளை உங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டோம் அவ்வளவுதான் எதுக்கு உதவாத இருக்கும் பூவ நீங்க ரோஜா பூவா மதிக்கலாம் ஆனா உலகம் இருக்கும் பூவா ரோஜா பூவா ஏத்துக்காது நான் உங்க கூட வாழ்றது உங்களுடைய புனிதத்தன்மையே கெடுக்கும்னு தெரிஞ்ச பிறகு உங்க கூட நான் இருக்கிறது உங்களுக்கு நான் செய்யற துரோகம்னு எனக்கு தோணுது அதனால நான் உங்களை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போறதா முடிவு பண்ணிட்டேன் தயவு பண்ணி என்ன மறந்துடுங்க இப்படிக்கு ராதா
ராதா, என்ன இது? ராஜா, தயவு செஞ்சு என்னை போக விடுங்க. கண்ணாடி மாதிரி இருக்கிற உங்க வாழ்க்கையில கரை ஏற்படுத்த நான் விரும்பல. ராதா, நீயா இப்படி பேசுற? வாழ்க்கைனா ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு பிடிப்பு இருக்கணும், எதை கண்டு அஞ்சாத உறுதி இருக்கணும்னு சொன்ன அந்த ராதாவா இப்படி பேசுறது? என்னோட லட்சியத்துக்காகவும் எண்ணங்களுக்காகவும் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பாழாக்க நான் விரும்பல. நான் கெட்டு போனவங்கிறத நான் மறந்தாலும் இந்த சமூகம் மறக்காது. என்ன மன்னிச்சிடுங்க ராஜா. யாரோ உன்னை என்னையும் தப்பா இணைச்சு பேசுனதுக்காக என்னை விட்டு நீ விலகி போனா அவங்க சந்தேகம் உண்மைன்னு ஆயிடாதா? நான் முரளியை போல வெளிவேஷம் போடுறவன் இல்ல, உண்மையான மனுஷன், நேர்மையான போலீஸ் அதிகாரி. அதனாலதான் நான் உங்களை விட்டு விலகி போனோம்னு ஆசைப்படுறேன். எந்த காரணத்தை வச்சு உங்களை பழி தீக்கலான்னு உங்க எதிரிங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த காரணமா ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறேன். அப்படிப்பட்டவங்களுக்கு நான் உங்ககிட்ட முறைகேடா நடந்துகிட்டனாலதான் நீ ஓடி போயிட்டேன்னு என் மேல பழி சுமத்த எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த மாதிரி பேரை எனக்கு வாங்கி தரணும்னு நீ ஆசைப்பட்டா தாராளமா போகலாம். இது ஒரு பைத்தியக்கார உலகம். இத பார்த்து நீ பயந்து ஓடுனா உள்ள ஓட ஓட விரட்டும், தொழிஞ்சு நின்னா உன்னை கண்டு நடக்கும். என் மேல உண்மையான அன்பு மதிப்பு இருந்தா என் கூட வா. உன்னை கேவலமா பார்த்த கண்களை மரியாதையா பார்க்கும்படி செய்யறேன். பலதும் புரியும் புனித உறவும் பெருமை தரும். எட்டோடு வெட்டங்கள் போச்சு, மாசம் பத்தானால் பிள்ளைங்களாச்சு. எட்டோடு வெட்டங்கள் போச்சு, மாசம் பத்தானால் பிள்ளைங்களாச்சு. எங்க மகராசா மனசெங்க அரும்பு ஆளவந்தாரம்பு.
குரலிலே புது கற்பு நெறி பூ முடிச்சா துணை இருக்க எதிர்ப்பது புதிய ஜோடி புரட்சியே துணை இருக்க எதிர்ப்பது புதிய ஜோடி புரட்சியே எங்களுக்கு தெய்வம் எல்லாம் நீங்கள் அல்லவா ஏழைகளின் இதயமெல்லாம் கோயில் அல்லவா பழக பழக பழகம் புரியும் புனித உறவின் பெருமை தரும் ராசா மனம் செங்கரும்பு பாழ வந்தா வரம்பு வெட்டங்கள் போட்டு மாசம் பத்தானா பிள்ளைங்களாச்சு இத்தோடு வெட்டங்கள் போட்டு மாசம் பத்தானா பிள்ளைங்களாச்சு எங்க மகராசா மனசெங்கருந்து அளவந்தா வரம்பு மகராசா மனசெங்கருந்து அளவந்தா வரம்பு கன்கிராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ராஜா நீங்க அப்பாவை போறீங்க டாக்டர் என்னப்பா சொன்னாரு நான் அப்பா ஆக போறமா இனிமே ராதாவை நீதாமா ஜாக்கிரதையா பாத்துக்கணும் கர்ப்பமா இருக்கிறவங்க மனசுல ஏதோ ஆசைகள் வரும் திடீர் திடீர்னு சம்பந்தம் இல்லாத பயம் வரும்னு சொல்லுவாங்க அதுக்காகத்தான் சொல்றேன் ராதா ராதா என்ன மன்னிச்சிருங்க பட்டு போன செடிக்கு பாத்தி கட்டி என்னங்க பிரயோஜனம் அடுத்தவன் பிள்ளைக்கு அப்பான்னு சொல்லிக்க நீங்க தயாரா இருக்கலாம் ஆனா அப்படி ஒரு கலங்கத்தை உங்களுக்கு தர நான் தயாரா இல்லைங்க என் பயத்துல இருக்கிற கடவை விட நீங்க அதுக்கு எடுத்துக்கிட்டு சொந்தம் தாங்க எனக்கு சுமையா இருக்கு ராதா கூட பிறக்காத குகனியும் விபீஷணனையும் ராமன் தம்பி ஆக்கிட்ட மாதிரி இப்ப நான் உன் குழந்தைக்கு தகப்பனா இருக்கேன் தாகத்துக்கு தண்ணி தரீங்க தங்கறதுக்கு இடம் தரீங்கன்னு நினைச்சேன் தெரிஞ்ச பாலனை தெரிஞ்சும் அத தெருவில் கொட்டாம மனைவிங்கிற அந்தஸ்து கொடுத்து இப்ப அந்த பிள்ளைக்கும் தகப்பன்னு சொல்றீங்களே அதை தாங்க என்னால தாங்க முடியல உணர்ச்சி வசப்படாத கர்ப்பஸ்திரிங்க கவலைப்படக்கூடாது கண்ணீர் விடக்கூடாது அது வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க காத்துல கரையிற கற்பூரம் மாதிரி இந்த வாழ்க்கை நான் நெருப்புக்குள்ள நின்றுட்டு வந்திருக்கேன் எனக்கு எப்படிங்க நிம்மதி கிடைக்கும் ராதா நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா மகாத்மா காந்தி நாட்டுக்கு மட்டும் விடுதலை வாங்கி தரல சமூக பிரச்சனைகளுக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தாரு இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சப்போ லட்சக்கணக்கான இந்து பெண்களையும் முஸ்லிம் பெண்களையும் மதவெறி பிடிச்ச கூட்டம் கற்பழிச்சு பாழாக்கிருச்சு ஆனா மகாத்மா காந்தி அடையாளம் தெரியாத அத்தனை குழந்தைகளையும் தன் குழந்தைகளை ஏத்துக்கிட்டாரு அன்னைக்கு அவர் சொன்னதத்தான் இன்னைக்கு நான் செய்யறேன் இனிமே நீ கவலைப்படாத உன்னையும் உன் குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு நிலங்களையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் மனிதர்களையும் பார்த்து பார்த்து நொந்து போன நமது கண்களுக்கு புதுப்பிறவி எடுத்து வந்த கர்ணனாகவே காட்சியளிக்கிறார் நமது நமச்சிவாயம் அவர்கள் அவர் தம் சொந்த பணத்தை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்கும் இந்த விழா மேலும் மேலும் தொடர வேண்டும் இன்னும் பல நூறு ஏழைகள் பலன் பெற வேண்டும் என்று கூறி இந்த பட்டாவை அளிக்குமாறு மதிப்புக்குரிய அரசாங்க அதிகாரி பட்டாபிராமன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு முன்பு நமது நமச்சிவாயம் அவர்கள் இப்போது இரண்டு வார்த்தைகள் பேசுவார் ஆமா ரெண்டு வார்த்தை தான் பேசணும் அதுக்கு மேல இவனுக்கெல்லாம் என்ன பேச தெரியும் பெரியவர்களே கர்ணனின் மறுபிறவின்னு என்னை எல்லாரும் போடுறாங்க அப்படி என்ன நான் இந்த நாட்டுக்கு சாதிச்சிட்டேன்னு எனக்கே புரியல உழுறவனுக்கே நிலம் குடியிருப்பவனுக்கே வீடு இது அரசாங்கத்துடைய திட்டம் நான் இந்த அரசாங்கத்தையும் அவங்களுடைய திட்டத்தையும் ரொம்ப மதிக்கிறவன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஐயோ உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி போறேன்
இதுக்கு நம்ம ஆளுங்க கைய வேற தட்டுறானுங்க. இப்படிதான் இந்த தலைவருங்க எத்த பேசினாலும் எத்த சொன்னாலும் எல்லாரும் கை தட்டுறானுங்களா? இந்த கை தட்டல் சத்தத்திலேயே நம்ம தலைவனுங்க காதெல்லாம் செவிடா போச்சு. அத்தொட்டுதான் நம்ம நாய சொல்றப்ப இந்த தலைவனுங்க காதலியே உயமாட்டேங்குது. அது தீனி போட முடியாதவனுக்கு மாடு கொடுக்கிறது எப்படி தண்டமோ அதே மாதிரி வீடு கட்ட முடியாதவனுக்கு மனப்பட்டா கொடுக்கிறது பெஸ்ட். அதாவது தண்டமோ தண்டம், தண்டமோ தண்டம். அதனால உங்க எல்லாருக்கும் வீடு கட்டுறதுக்கு ஆளுக்கு 500 ரூபாய் தரதாக நான் உத்தேசித்திருக்கேன். அதாவது தீர்மானிச்சிருக்கேன். நம்ம சொல்லணும் மேல கோபமோ வெறுப்போ உனக்கு ஒண்ணும் இல்லையம்மா. எதுக்குமா? நான் செய்த பாவத்துக்கு அநியாயத்துக்கு புண்ணிய ஆத்மாக்களோட கால விழுந்ததுக்கு அப்புறம் செஞ்ச பாவங்கள்லாம் தானா கரைஞ்சு போயிடும். வாங்க அண்ணபூர்ணியம்மா, எப்படி இருக்கு உங்க புது வாழ்க்கை? நீங்க எனக்கு அமைச்சு கொடுத்த புது வாழ்க்கைய நீங்களே வந்து பார்த்து பாராட்டணுங்கிறதுக்காகத்தான் உங்களை கூப்பிட வந்திருக்கேன். கோடிக்கணக்கான சம்பாத்தியத்தை விட்டுட்டு பொதுச்சேவை தான் முக்கியம். என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள யார் பேராவது வைங்க. நிலப்பட்டா கொடுத்தது ஐயா நீங்க, வீடு கட்ட பணம் கொடுத்தது ஐயா நீங்க, அதனால உங்க பேர் தானுங்க வைக்கணும். அதுதானுங்க தர்மம். என் பேர் வேணாப்பா சார். இந்த காலனிக்கு உங்க பேர் வைக்கிறதுக்கு நீங்க சம்மதிக்கலன்னா இந்த எம்எல்ஏ பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுவேன். செஞ்சடியா? ஒரு பாவமாக தொலைட்டும். என்ன சார் குண்டத்துக்கு ஏன் தலையில போட்டீங்க? மறுபடியும் நான் தேர்தல் நின்னேன்னா நிச்சயமா சொல்ல நான் ஜெயிக்கவே மாட்டேன் சார். இந்த தடவை மட்டும் என்னங்கிறீங்க, 7 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சேன், எனக்காக ஒத்துக்குங்க சார். சரிடா, நீங்களும் இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நம்ம எம்எல்ஏயும் சொல்றாரு, அப்படியே ஆகட்டும். ஒரு விஷயமுங்க. என்ன? போர்டு பணம் இல்லையா? தெரியுமே, நம்ம குமஸ்தா கிட்ட போய் வாங்கிக்கோ. அது இல்லீங்க, நம்ம காலனி ஐயா கையால திறக்கணும்னு. தப்புடா தப்பு. தன்னுடைய செலியை தானே திறக்கிறது எப்படி தப்போ அதே மாதிரிதான் இதுவும். ஒண்ணு செய்யுங்க, திறப்பு விழாவுக்கு ஒரு நல்ல சினிமா நடிகையா பாருங்க. அவங்க கிடைக்கலன்னா யாராவது அரசியல்வாதிங்க இருப்பாங்க. போங்க. ரொம்ப நன்றிங்க. என்னப்பா இது? அந்த குப்பத்துக்காரங்க உங்களுக்கு கடனை கொடுத்துட்டு நிலத்தை வாங்கிடுவீங்கன்னு பார்த்தா கடனையே மறந்துட்டு உங்க பேர்ல காலனி திறக்கிறதுக்கு சம்மதம் கொடுத்துருக்கீங்க. தம்பி, ஏழைங்க வயித்துல பசியோட வேலை இருக்கிறதுனால மூல விவேகமா வேலை செய்யாது. இது தெரிஞ்ச விஷயம் தானே தம்பி, உங்களுக்கு தெரியாதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த இடத்துல ஒரு குடிசையும் பாக்கி இருக்க கூடாது, எல்லாத்தையும் கொளுத்துற. Ah!
அம்மா கொஞ்சம் கண்ண திறந்து பாருமா, பேசுமா. அம்மா 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 நீ அழுகிறது அவங்க திரும்ப வரவா போறாங்க. இவங்க திரும்பி வராம போகலாம். ஆனா இதுக்கெல்லாம் காரணமான அந்த நமச்சிவாயத்த இதே மாதிரி தீல போட்டு கொளுத்துற என் பேர் பாஸ்கர் இல்ல, பாஸ்கர் இல்ல. பாஸ்கர் என்ன தடுக்காதீங்க சார், இந்த ஏழைங்க வீட்டுல நெருப்ப வச்ச அந்த நமச்சிவாயத்தை நான் சுட்டு பொசுக்கலன்னா எங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி கம்மின்னு சொல்லுவாங்க, அது சரியா தான் இருக்கு. இந்த குடிசையெல்லாம் நெருப்பு வச்சு எரிச்சது நமச்சிவாயந்தாங்கிறதுக்கு என்ன சாட்சி இருக்கு? நீங்களா இப்படி சாட்சி கேட்டு கேட்டுதான் இன்ஸ்பெக்டர் பல சதிகாரங்க நம்ம நாட்டுல இப்படி சுதந்திரமா நடமாடுறாங்க? கேள் கொட்டுங்கிறதுக்கும் பாம்பு கொத்துங்கிறதுக்கும் சாட்சி தேடக்கூடாது இன்ஸ்பெக்டர். அந்த நமச்சிவாயம் சாதாரண பாம்பு இல்ல, ராஜன் ஆகும். பாஸ்கர் ஆத்திரம் கண்ணை மறைக்குது. நமச்சிவாயத்தை எதிர்க்கணும்னு நீ முடிவெடுத்திருக்கிறத நான் தப்புன்னு சொல்ல வரல, அதுக்கு இதுவல்ல நேரம் தான் சொல்றேன். உன் எதிர் யாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்க, அப்புறம் அவனை எப்படி எங்க சந்திக்கணும்னு தானா புரியும். இப்ப ஆக வேண்டிய வேலையை பாரு. எங்கடா போறீங்க எல்லாரும்? இந்த சோமாரி சோறு போடுறானே அத சொல்றது. அந்த தர்மபிரபு பத்தி தப்பா பேசறடா. தர்மபிரபு மூஞ்சில எங்க ஐயா வைக்க. ஏய் இந்த குடிசை எல்லாம் கொளுத்தி போட்டு அந்த சாம்பல் எடுத்து உடம்புல பூசிக்கின்னு சோறு போடுறேன்றாவே அத்த போய் துண்டன்றிய உனக்கு எல்லாம் சேமா இல்ல. உனக்கு அவனா தர்மபிரபு? ஏய் அவன் போடுற சோறு விரவுல வந்த சோறு இல்லடா, அது இந்த குடிசை எல்லாம் எரிஞ்சப்ப செத்து போனானுங்களே அவங்க புலத்துல வந்த சோறு. அத்த போய் தின்ன போறீங்க நீங்க எல்லாரும்? குடிச்சிட்டு வளர்றாயா? ஆமாயா, நான் குடிச்சிட்டு வளர்றவன் தான். குடிக்காம வளர்றதுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் என்னைக்கோ மந்திரி ஆயிருப்பேன். நான் சொல்றத கேளுங்க, அவன் ஒரு அயோக்கியன். நாம இருந்த இடத்தையே கொளுத்தினவன், இப்போ நடத்துறதெல்லாம் ஒரு நாடகம். நம்ம ஒத்துமையை கலைக்கிறதுக்கு சூழ்ச்சி பண்றாங்க. பாப்பா உன் பேச்ச கேட்டா இருக்க இடம் இல்லாம திங்க சோறு இல்லாம பிள்ளை குட்டியோட சாக வேண்டியதான். வாங்கியா போலாம். பாத்தியாப்பா எச்சில பொறுக்கிற நாய் மாதிரி எப்படி போறாங்கன்னு? சரிதா உடுமை, சரியான முட்டாளுங்க. இந்த மாதிரி ஆளுங்க தான் தேர்தல்லயே ஓட்டு போடுறானுங்க. ஊரு எப்படி உருப்பிடுன்ற நீ? ராஸ்கல் நாடகம் ஆடு, நீ உன்னை விட மாட்டேடா, உன்னை விட மாட்டேன். உன் பண பலத்தால எங்க குடிசைகளை எரிச்சதும் இல்லாம எங்களைய பிரிச்சுட்டியடா. எல்லாரையும் விலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்காத. எங்கள மானம் உள்ளவங்க பத்து பேர் வந்திருப்பாங்க. இந்த அப்பாவிகளை ஒருவேளை சோறு போட்டு நீ ஏமாத்திடலாம். ஆனா நீ யாரு, எப்படிப்பட்ட கொலகாரங்கிற உண்மைய இந்த உலகத்துக்கு உணர்த்தல. என் பேர் பாஸ்கர் இல்ல. பாஸ்கர் சார், உங்க அன்பால என்ன கட்டி போட்டு கோழி ஆக்கிட்டீங்க. இல்லனா இவங்களெல்லாம் இப்பவே கொளுத்தி இருப்பேன், கண்ட துண்டுமா வெட்டி கழுகுக்கு இறைய போட்டிருப்பேன். பாஸ்கர் ஒருத்தர் கொள்றதுனால பிரச்சனை தீந்து போயிடாது. கஸ்தூரி பாஸ்கர் வீட்டு கூட்டிட்டு போ. வாங்க பாஸ்கர். மன்மதல்லை வெல்றார் உள்டா நில் மதி வதையோ கடை ரப்பா. பாட்டு நிறுத்துறா, இங்க நான் வியாபாரம் இல்லாம சாவுறேன். வியாபாரம் இல்லாம சாவுறாரு இவரு. பெரிய எம்எல்ஏ லட்சக்கணக்கில் பணம் போட்டு வியாபாரம் செய்யறாரு. இத பாருமா கண்ணை, சவாரி இருந்தாலும் இல்லாம போட்டாலும் மஜாவா இருக்கணும். நான் நம்ம கையில வந்து ரூட் கேளு. நீ காலையில எழுந்து பல் தொலைக்கிறதுக்கு முன்னால 200 மில்லி போட்டுக்கோ, சும்மா கம் இருக்கும். இதெல்லாம் ஸ்கூல் ஆண்ட போனேன்னா பக்கத்திலேயே சாராய கடை இருக்கும், வாங்கி ஊத்தே. ரிக்ஷா வரியா? வா சார். எங்க? கோட்டைக்கு. கோட்டையா? அங்கெல்லாம் நான் போறது இல்ல சார், தவறால் வந்துடும் நமக்கு. அங்க யாரையா? கோட்டை ஸ்டேஷனுக்கியா? அது முதல்ல சொல்ல கூடாது. வா குந்தி, 2 ரூபாய் கொடு. 2 ரூபாயா? 1 ரூபாய் தர்றேன். பேமானி ஒன்னு இல்ல சார்,
காலையில இருந்து வியாபாரம் இல்லாம சாவறேன்னு சொன்ன பாரு கஸ்மார் ஒன்னு இல்ல சார் அத்தொட்டுதான்டா எனக்கு இந்த மாதிரி சாவு கிராக்கி எல்லாம் வருது சோமாரி ஒன்னு இல்ல சார் சவாரியாடா வந்துக்குது எனக்கு சட கிராக்கி கைதே ஒன்னு இல்ல சார் காலையில இருந்து போனி செய்ய போறேன் ஏன் சார் ஜம்பு மாதிரி இருக்கிறேன் 2 ரூபாய் கூட வா குந்திக்க 4-8 கூட இல்ல 2 ரூபாய் கேக்குறேன் 1 ரூபாய் தர வரையா 4-8 தான் இல்ல சிலுவா மெரிச்சிடலாம் இல்ல சரி இந்த 1 ரூபாய் நீ பிடி நீ மெரி நான் குந்திக்கிறேன் மெரி ஆண்டா பெட்ரோல் விலை மனவாரிய ஏறி கிடக்குது ரிக்ஷா மட்டும் 1 ரூபாய்க்கு வந்துருமா மன்மதல்ல இல்லையே வெல்றார் உள்டாரம்ப இப்படி வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் கடல கடன் கொடுத்துக்கிட்டே எப்பவும் கடன் தீக்க போறோம் வேலை கிடைச்ச உடனே கூட என்ன எனக்கு என்ன கடன் தீருங்கிற நம்பிக்கையே இல்ல என்ன பாஸ்கர் ரொம்ப நாளா உன்னை இந்த பக்கமே காணோம் எவ்வளவு நாள் தான் இங்க வந்துட்டு இருக்கிறது நீ இங்க வரலனா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான் வேலை இல்லாதவங்க தான் இங்க அடிக்கடி வருவாங்க நீ வரலனா உனக்கு வேலை கிடைச்சிருந்தானே அர்த்தம் வேலை கிடைக்கல ஆனாலும் இனிமே நான் இங்க வரதா இல்ல ஏன் பாஸ்கர் இப்படி எல்லாம் பேசுற என்ன ஒரு உத்தியோகத்தினா பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் எங்க அம்மாவே உயிரோட இல்ல நான் ஒருத்தன் உயிர் வாழ ஆபீஸ்ல தான் வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லையே அதனால இனிமே ஏழை மக்களுக்காக போராடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்பதான் நான் படிச்ச படிப்புக்கும் ஒரு பலன் இருக்கும் பாஸ்கர் பயப்படாதக்கா நான் ஆபீஸ்ல வேலை செய்யலனாலும் கூலி வேலை செஞ்சாவது உன் கடன் அடைச்சிடுவேன் அது வரைக்கும் இத அடமானமா வச்சுக்க என்ன இது என்னோட டிகிரி சர்டிபிகேட் சீ மிஸ்டர் பாஸ்கர் யுவர் டங் கிளீனர் இஸ் மோர் யூஸ்ஃபுல் தென் திஸ் டிகிரி சர்டிபிகேட் டு லிவ் இன் திஸ் கரப்ட் சொசைட்டி யுவர் எஜுகேஷன் இஸ் ஆஃப் நோ வேல்யூ இந்த டிகிரி சர்டிபிகேட்ஸ்க்கு மட்டும் ஏதாவது மதிப்பு இருந்தா இந்த நாட்டில் சர்டிபிகேட்ஸ் வாங்கி விற்கிற புரோக்கர் ஷாப்ஸ் எக்கச்சக்கமா முடிச்சிருக்கோம் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஐ எம் எ போஸ்ட் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் ஆச்சரியமா இருக்கா பாஸ்கர் நான் எம்ஏ படித்தேன் சாரதா எம்ஏ இப்போ சாதாவா மாறி கடலை விட்டுட்டு இருக்கேன் இது என் தலைவிதி இல்லக்கா நம்ம நாட்டோட தலைவிதி போராடணும்மைக்காக நாம என்ன கொத்துடுமே என்ன பணவன என்னவா குடுக்கறாரு உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கேக்குறோம் முழுசா கொடுத்தா வேலைக்கு வருவோம் இல்லன்னா வேலையை விட்டு நின்றுவோம் என்ன சொல்றீங்க என்னடா வேலைக்கு போகாம எல்லாரும் கூட்டம் போடுறீங்க என்ன உடம்புல கொழுப்பு ஏறி போயிடுச்சா கொழுப்பு ஏறி போயிடுச்சா தூலியும் பத்தலையும் போனாலே 25 ரூபாய்க்கு கையெழுத்து வாங்கிட்டு 10 ரூபாய் கொடுத்தா எப்படி முதலாளி போதும் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுத்தா தான் வேலை செய்வோம் என்னடா போராட்டம் நடத்துறீங்களா ராஸ்கல்ஸ் பூண்டோட அழிச்சிருவேன் ஜாக்கிரத தொழிலாளிங்க ஒற்றுமைங்கிறது கறிக்கோடுகள் அழிக்கிறதுக்கு கல்வெட்டு ஞாபகம் இருக்கட்டும் ஓஹோ இந்த வியாதி இங்க தொத்துறதுக்கு காரணம் நீதானா நான் இல்ல பாட்டாளியுடைய பணத்தை உழைப்பையும் சுரண்டி பழைக்கிற நீதான் என்னடா சொன்ன நாய் இந்த நாய அடிச்சு நொறுக்குங்கடா எவனாவது என் மேல கை வச்சுங்க என்ன கொள்ளுவாங்க விடமாட்டேன் உன் உயிரோட விட மாட்டேன் என்ன விட்டு எத்தனை பாட்டாளியோட உழைப்ப சுரண்டிட்டு இருக்க நீ எல்லாம் உயிரோட இருக்க மிஸ்டர் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் வாங்க இன்ஸ்பெக்டர் உங்க சட்ட அக்கிரமத்தை பாதுகாக்கவும் நியாயத்தை ஒழிக்கவும் தானே உதவும் கம் ஆன் அரெஸ்ட் மீ அரெஸ்ட் மீ கான்ஸ்டபிள் அரெஸ்ட் ஹிம் அப்பா கடவுள் தப்ப
தப்பு செய்றவனை கரெக்டா தண்டிக்கிறார். வெளியே வந்துட்டானேன்னு பாக்குறியா? என்ன ஜெயில தள்ளுறதுக்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம். வழக்கு போடுறது, தீர்ப்பு சொல்றது, விடுதலை செய்யறது, இதெல்லாம் தண்ணிப்பட்ட பாடு. அமைத பை, முக்கியமான விஷயம் இப்ப உனக்கு. நான் தான் டாக்டர், உயிரை காப்பாத்த வேண்டியது கடமை. ஓகே, பார்க்கணும். நடந்துட்டு உள்ளதுக்கு வந்த கூட்டத்தை பார்த்து பயந்துட்டியா? வெக்கமா இல்ல? இவ்வளவு நாள் வெக்கம் இல்லாம இருந்ததுனாலதான் வயிற்று பொழப்புக்காக எவ்வளவு கீழ்த்தரமான வேலையெல்லாம் செஞ்சேன். உங்களுக்கு கீழ்படிஞ்சு நடந்த குறுக்கு வகையிலும் போனேன். ஆனா நேர்மையா நடந்த ஒரு போலீஸ் ஆபீசரை காப்பாத்த வந்த அப்பாவி ஜனங்களை அடிச்சதுக்கு இப்ப நான் வருத்தப்படுறேன். போது சார், இதை விட நம்ம தொழில் கேட்ட சார் கேவலம் வேணும். பணத்துக்கு அலங்காரம் பண்ற மாதிரி இந்த யூனிஃபார்ம மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் மனசாட்சிக்கு விரோதமா இனிமேல் என்ன வேலை செய்ய முடியாது சார். குட் பை. ராஜா சார், நான் சாகத பத்தி கவலைப்படல. ஆனா சட்டத்தை சாக விட்டுறாதீங்க சார். என்ன கொலை செய்ய முயற்சி பண்ண நமச்சிவாயத்தை இப்பவாது அரெஸ்ட் பண்ணி போலீஸோட
பெருமையை நிலைநாட்டுங்க சார். நோ 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 நோ, யூ ஆர் ட்ரைன் டு கில் த ட்ரூத். உண்மைகளை குழி தோண்டிய புதைச்சு பழகிட்ட கொடுமைக்காரங்க, சமுதாயத்துக்கு காவலா இருக்க வேண்டிய நீங்க சண்டாளர்களுக்கு காவடி தூக்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி நச்சு பாம்புகள் பதுங்கி வாழலான்னு கனவு காணாதீங்க. உங்களை எல்லாம் கொத்தி குளிர கருடன் ஒரு நாள் பறந்து வரும். அந்த சத்தியத்துக்கு நீங்க இரையாக போறீங்க. நீங்க எல்லாம் இரையாகத்தான் போறீங்க. கருடன் வருவானா? கடவுளே வரட்டுமே, எங்களை என்ன செய்ய முடியும்? ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் ஆட்டம் க்ளோஸ். ஒழிக ஒழிக ஒழிக, அராஜகம் ஒழிக, அடக்குமுறை ஒழிக, அராஜகம் ஒழிக. இன்னும் 45 நிமிஷத்துல ராஜா பிணமாயிடுவான். என்னையா டாக்டர், நீ சீக்கிரமா சாவர மாதிரி ஊசி போடக்கூடாது. இன்னும் 30 நிமிஷத்துல நவமி போய் தசமி வந்துட போகுது, அவன் சொர்க்கத்துக்கு போறான். இத முன்னாடியே சொல்லி தொலைக்க கூடாதா? ஏயா டாக்டர், உனக்கு மனுஷனை பொழைக்க வைக்கத்தான் தெரியாது, ஆனா அட்லீஸ்ட் சாகடிக்க கூட தெரியலையே. சரி விடுங்க, தேவையில்லாம பேசிக்கிட்டு. எனிஹா, இன்னும் 45 நிமிஷத்துல அவன் சாவ போறான். சொர்க்கத்துக்கு போனா என்ன, நரகத்துக்கு போனா என்ன, இந்த உலகத்துல இருந்து நமக்கு தொந்தரவு கொடுக்காம போனா சரி. கம் ஆன், சியர்ஸ் சியர்ஸ். இன்னும் 30 நிமிஷத்துல செட்டா நரகத்துக்கு போனோம், அதுக்கு மேற்பட்டு செட்டா சொர்க்கத்துக்கு போனோம். இல்ல, நீங்க எல்லாரும் பல நல்ல காரியங்களை செஞ்சிருக்க புண்ணியவானுங்க, அதனால இந்த 30 நிமிஷத்துல தசமி திதியிலேயே உங்க எல்லாரையும் வேட்டையாடி கொள்ள போறேன். அது வரைக்கும் உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு டைம் தரேன். ஓடுங்க, முடிஞ்ச வரை ஓடுங்க. உங்க மாதிரி ஓநாய்களை வேட்டையாடி கொள்றதுதான் நியாயம். அந்த தர்மத்தை நான் நிலைநாட்டேன். ஓடுங்க. புயலோடு போராடுதே, ஆதாரம் இல்லையே. பூ ஒன்று இப்போது தீயானதே, எழுகிறதே வளர்கிறதே வருகிறதே. வெற்றி முரசே வெற்றி முரசே ஒட்டு முரசே மினி விடியுமே, கயவர்களின் கதை முடியுமே, புது உலகம் இனி விடியுமே. வெற்றி முரசே வெற்றி முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே. விட சட்டம் எதுமில்லை, தண்டனைகள் தந்து விட தர்மம் வரவில்லை. ஊமைகளை காத்து வர உத்தரவு இல்லை, நீதிகளும் நேர்மைகளும் ஒத்து வரவில்லை. தக்க பதில் தந்து விடு ரத்த மழை சிந்தி விடு காணி, கருதலையை வெட்டி விடு தன் கொடியை நட்டு விடுதே. தக்க பதில் தந்து விடு ரத்த மழை சிந்தி விடு கொடியை நட்டு விடுதே. பெண்ணுலது கண்ணசெவி மண்ணுலகம் கண்டுபடு, கூறியரும் கண்டுபடுவே.
இப்படி என்ன பரிகாரம் இன்று இங்கு வேண்டும் ஒரு காளி அவதாரம் ஒன்று விட அம்பு விடு என்று முதல் வென்று விடு நீ அச்சமடம் நாடன் எனும் எல்லைகளை தாண்டி விடுதாயே ஒன்று விட அம்பு விடு என்று முதல் வென்று விடு நீ புதிய தீர்ப்பு எழுதியிருக்கேன் ஒரே ஒரு தடவை பாருங்க ராஜா எனக்காக ஒரே ஒரு தடவை கண்ண திறந்து பாருங்க ராஜா பிளீஸ் என்ன காரியம் செஞ்சிட்டமா அவங்க பண்ண அக்கிரமங்களுக்காக அவங்களை தண்டிக்கிற உரிமைய நீ கையில் எடுத்துக்கலாமா ராதா எல்லாரும் உன் வழியில போக ஆரம்பிச்சா இந்த நாடு சுடுகாடாயிரும் இல்ல ராஜா இந்த மாதிரி ஆட்களை நடமாட விட்டாதான் நாடு சுடுகாடாயிரும் இவங்களுக்கு நான் கொடுத்ததுதான் சரியான தீர்ப்பு ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு பரிகாரமாகாது ராதா நான் போட்டிருக்க இந்த புனிதமான காக்கி சட்டையின் பேரால சொல்றேன் பிளீஸ் போலீஸுக்கு அடிபணிஞ்சிரு சட்டத்துக்கு தளவடுங்க இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் இன்னும் விதி இல்லையே ஹோ இன்னும் விதி இல்லையே